ீதேவாரீகபாத்திரபோதம் ராமானுஜாரியம் குருவர்யமீடே ஸ்ரீமச்சீசீலவும் சாதனகுருமுனே நீலமேகாட்சசூரே தாத்தாத்ரீயாதவாத்தசுபிரேகம் சாங்க விஜ்ஞானபூர்ணம் ஸ்ரீவாசாத்தாத்தசூரே நிஜபிரதாதாத்தமந்திரப்பிரதானம் ஸ்ரீமன்னாராயணாக்கியம் சதங்ககுலஜம் பாவயே யாயஜூகம் பிதாமகஸ்யாபி பிதாமகா யத்காசேததாதேச ஃபலப்ரதாய ஸ்ரீபாஷ்யகார உத்தம தேசிகாய ஸ்ரீசீலபூர்ணாய நமோ நமஸ்தாதே பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்திபாஜ யதுபத்யமுதேக தத்பிருத்திவ்யாம் பிரசிதோ ராகவ பாதுகா பிரபாவ கூஜந்தம் ராம ராமேதி மதுர மதுராட்சரம் ஆரிஷ்ட கவிதா சாகம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகே முனிசிம்ஹஸ்ய கவிதா வனசாரிணஃ சின்வன் ராம கதாநாதம் கோ ந யாதி பரம் கதிம் எத்த எத்த ரகுநாசகீர்த்தனம் தத்திரமஸ்தாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிதோன்னலோச்சனம் மாருதிம் நமதராக்கதாந்தகம் வேதவேத்யே பரேபும் ஸ்ரீஜாதேத கிருதாத்மஜே வேத பிராதேத சாந்தாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா வைதேஹீ சீதம் சரத்ருமுதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சஸ்திதம் அக்ரே வாசி பிரபஞ்சனே தத்துவம் முனிபிய பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபி பரிவிரதம் ராமம் பஜே சியாமளம் சிதாலக்ஷண பரத சத்ரு பாரவத் சமேத ஸ்ரீ ரகுநந்தன பரபிரம்மணே நம. ஹனுமார் ராவணனுடைய அந்தப்புரத்தில் தேடிந்திருக்க அந்த அந்தப்புறத்துல மந்தோதரிய பார்க்கிறார். அதி சௌந்தரியமான ஒரு சரீரம், அவளுடைய அழக பார்த்து இவள் தான் சீதா பிராட்டியாக இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். ஆனா பக்கத்துல ராவணன் படுத்து தூங்குறான். அதோட மாத்திரமில்ல, அந்த மந்தோதரியும் நன்னா தூங்கிட்டு இருக்கா. இது ரெண்டையும் பார்த்த உடனே அவருக்கு ஹனுமாருக்கு சந்தேகம் வந்ததுன்றத சொன்னோம். சீதா பிராட்டி மகாபதிவிரதர், ராமனை விட்டு தனியாக பிரிந்து இருக்கும் பொழுது ராமேண வியுக்தான் சொப்தமர்ஹதி பாமினி நபோக்தும் நா பலங்கர்த்தும் நபானம் உபசேவித்தும் என்பதார். ராமனை விட்டு போனா அவளுக்கு எங்கேருந்து தூக்கம் வரும் பிரிந்தாக்க? அவ என்ன சாப்பிடுவாளா, இல்ல பானாதிகள் தான் பண்ணுவாளா? அப்படி இருந்துருக்கிட்டு இவளை பார்த்து நாம நினைச்சுட்டனே, இது சீதையை நினைச்சுட்டனே, இது ஒரு பெரிய தப்பு அப்படின்னு அந்நேயம் இவள் வேற யாரோ தான், கட்டாயம் இது சீதையாக இருக்க முடியாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு மறுபடியும் அந்த இடத்துலாம் ஒவ்வொரு இடமும் தேடிண்டே இருக்கிறான். ரூப சம்லாப சீலேன யுக்த கீதார்த்த பாஷினா தேசகாலாபி யுக்தேன யுக்த வாக்கியாபிதாயினா ரத்தாதிக்கேன சயுக்தாம் ததர்ஷ ஹரியோதபகம். அங்க பார்த்தோம்னாக்கா ஆயிரக்கணக்கில் பெண்கள்லாம் இருந்துருக்கா, அந்த பெண்கள் மொத்த பேரும் அழகாக இருந்துருக்கா. அவள்லாம் அந்த பானசாலையில அங்க இஷ்டத்துக்கு அவள்லாம் சாப்பிட்டுட்டு அந்த பானங்கள்லாம் பண்ணிட்டு அவள்லாம் பர்த்தம் கிடக்குறா. சஹசிரம் யுவதீனாந்து பிரசுத்தம் ததர்சகா, இப்படி ஆயிரக்கணக்கில் இவளை பார்த்துட்டு இருக்கான். அது மாத்திரம் அல்ல, அன்னட பக்கத்துல பாக்குறார் ஒரே மாம்சமயமாக இருந்துருக்கு. மாம்சம் அது எருமை மாட்டினுடைய மாம்சம், வராகத்தினுடைய மாம்சம், மிருகங்களுடைய மாம்சம், இதெல்லாம் தனித்தனியா கிடக்கிறது. ஒரே போர் போரா இருந்துட்டு இருக்கான் அந்த மாம்சம் எல்லாம் சாப்பிட்டு. அதுல பார்த்தோம்னா பாதி சாப்பிட்டதும் பாதி சாப்பிடாததுமா இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி சிலதெல்லாம் பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் பானம் பண்ணதாக இருந்துருக்கு. கொஞ்சம் தர்தாவசேஷானி கொச்சிட்டு பீதான் அசேஷத்தா, சில இடங்கள்ல பார்த்தோம்னா பாதி சாப்பிட்டு பாதி அப்படியே வச்சிருக்குது. சில பதங்கள்ல பார்த்தோம்னா சில டம்ளர்கள்ல பார்த்தோம்னாக்கா பூர்ணமா சாட்டி இருந்துட்டு இருக்கு. கொச்சி நைவ பிரபீதானி பானானி சொதர்சகா, சில குடங்கள்ல பானங்கள்லாம் வச்சிருக்கு, அது யாருமே தொடவே இல்லை அப்படி இருந்துட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொன்னா பார்த்துட்டே வரையர், ஒவ்வொரு இடமா ஹனுமார் தேடிண்டே வரையர்.
அங்க பாக்குறா ரெண்டு மூணு அங்க ஒரு பெண்கள் எல்லாம் படுத்துட்டு இருக்கா. படுத்துட்டு இருக்கிட்டே இந்த குளிர் வரத்தே பக்கத்துல படுத்துட்டு இருக்கவர்களுடைய துணியை போட்டு இவள் இழுத்து போத்துட்டு இருக்கா. இவ பாத்துக்க காசிச்ச வஸ்திரம் அந்நியாக அபகிருத்தியோப்பு குஹியத என்பதாக. இதெல்லாம் வால்மீகி பகவான் வால்மீகி மகரிஷி சொல்ற வார்த்தை, நானா சொல்ற வார்த்தை இல்லை இது எதுவுமே. அங்க சொல்லச்சு இது சாதாரணமா நடக்கக்கூடியதுதான். நல்ல தூக்கத்துல பசங்க இருந்ததுன்னாக்கா பக்கத்துல இருக்கிறவா போர்வையை பிடிச்சி இழுத்து அது போட்டுன்றோம், இவா அல்லாடுவா. இந்த மாதிரி அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னா பக்கத்துல இருக்கிற பெண்களுடைய துணியை இழுத்து இது போத்துட்டு இருக்காளாம். இப்படி சில பேர் ஒத்தர் முடியல ஒத்தர் படுத்துட்டு ஒத்தர் அந்த அந்த இடத்துல போய் பார்த்தோம்னாக்க பெண்கள் எல்லாம் படுத்துட்டு இருக்கிறது ரொம்ப, அதாவது சொல்றதுக்கே கொஞ்சம் சங்கோச்சமாக இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கான். அப்படி அவள் படுத்துட்டு இருக்கா அந்த இடத்தெல்லாம் போய் மொத்த மொத்தமா பார்க்கிறான். பார்த்துட்டு எங்கேயான சீத்தை இருப்பாளா சீத்தை இருப்பாளான்னு பார்த்தா ஒரு இடத்துலயும் சீத்தையும் ஆப்படல. இப்போ அனுமாருக்கு ஒரு பெரிய தர்மசாஸ்திரத்துல ஒரு சந்தேகம் வந்துருக்கான். அந்த சந்தேகம் என்ன அப்படின்னா, இவ மொத்த பேரும் பிறன் மனைவி, இந்த பிறன் மனைவிய பாக்குறதுன்றது ஒரு பெரிய தப்பு. வரதார அவரோதம் இதம் தர்மலோபம் கரிஷ்யதி. வரதாராவரோதஸ்ய பிரசுப்தஸ்ய நிரீக்ஷணம், பிறன் மனைவிய பாக்குறதுன்றதே தப்பு. பாபம் வந்துருமோ, பிரம்மச்சாரியா இருந்துருக்கிற எனக்கு என்ன பாபம் வந்துருமோ, என்ன செய்யறதுன்னு புரியலையேன்னு ஹனுமார் ரொம்ப ஒரு தர்ம சந்தேகத்தினால சேதப்படுறாராம். நசிமே பரதாரானாம் திருஷ்டி விஷயவர்த்தினி. அவர் அதுக்கு ஒரு சமாதானம் சொல்ற, எனக்கு நான் இப்ப இந்த பெண்களை பாக்குறதுனால எனக்கு ஏதனா ஒரு சஞ்சலம் ஏற்பட்டதுன்னா, மனசுல கணக்கு சஞ்சலம் ஏற்பட்டதுன்னாக்க அப்ப தப்பு. என் மனசுல எந்த சஞ்சலமும் ஏற்படல, அப்படி இருக்கச்சே எந்த தப்பும் இல்லை. நான் வந்து தர்மசாஸ்திரத்துக்கு விருத்தமா நான் காரியம் பண்ணல என்பதாக. மனோகி கேத்துகோ சர்வேஷாம் இந்திரியானாம் பிரவர்த்தனே சுபாசுபா ஸ்வஸ்தாசு தக்கமே சுவஸ்திதம். மன எல்லா இந்திரியங்களுடைய செயலுக்கும் காரணமாக இருக்கின்றது மனசுதான். அந்த மனசு காரணம், என்னுடைய மனசுல எந்த விதமான சஞ்சலமும் ஒரு மாறுபாடும் இல்லாமல் இருந்துருக்குச்சு, இது நல்லதோ கெட்டதோ இதுல நிச்சயமா எனக்கு தர்மசாஸ்திரத்திலேருந்து தவறாக நான் நடந்ததாக ஆகவே ஆகாது. ஆகையால என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், நான் இது நான் சாஸ்திரத்துல நான் எங்க போய் நான் தேட முடியும், யார் எங்க இருக்காளோ அங்கதான் நான் தேட முடியும். எஸ்ய சத்வசிய யாயோனிகி தஸ்யாந்த பரிமார்க்கத்தை நசக்கும் பிரமதானஷ்டான் மிருகீஷு பரிமார்க்கத்தும். பெண்களை தேடு, நான் சீதா பிராட்டியை தேடுறதுக்கோசம் நான் வந்திருக்கேன். சீதா பிராட்டி எங்க இருப்பான், பெண் பெண் பெண்களை பெண்ணை தேடணும் அப்படின்னா பெண்கள் இருக்கிற இடத்துல தானே நான் போய் தேட முடியும். பெண்கள் இருக்கிற இடம் அந்தப்புறமா இருந்துருக்கு, ராத்திரியில அந்தப்புறத்துல இருக்கிட்டே அவ இப்படி படுத்துட்டு இருக்கா, அவளை பார்க்காத நான் எங்க போக முடியும். ஒரு அழகிய பொண்ணை போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா மான் கூட்டத்திலேயே போக முடியும், பார்க்க முடியும். பெண் இருக்கிற இடத்துல தானே நம்ம போய் பார்க்க முடியும். ஆகையால நான் இவாளை தான் போய் தேடுனேன் நானு. ஆகையால என் மனசுல எந்த விதமான ஒரு வைக்லபியமும் ஏற்படாததுனால நான் சாஸ்திரத்துல இருந்து மீறினவனாக ஆக மாட்டேன்னு தானே சமாதானம் சொல்லுகிறார் ஹனுமான் இந்த இடத்துல. எஸ் சத்வசி யாயோனிகி அசியாந்த பரிமார்க்கத்தை நசக்கியம் பிரமதானஷ்டா மிருகேஷு பரிமார்க்கித்தும். ஆகையால இப்படி ஒவ்வொரு இடமா அவர் தேடுறார் தேடுறார், அவ்வளவு தூரம் தேடி பார்க்கிறார். எங்க தேடி பார்த்தாலும் சீதையே கிடைக்கலையாம். சதஸ்ய மத்தியே பவனஸ்ய சம்ஸ்திதா லதா கிருஹானு சித்திர கிருஹானு நிஷா கிருஹானு ஜகாம சீதாம் பிரதிதர்சனோத்ஸுகா நசைவதாம் பஷ்யதி சாருதர்சனாம். அந்த ராவண பவனத்தின் நடுவுல இதுல ஒரு லதா கிரகம் இருந்துட்டு இருக்கு, அதுல உத்யானம் இருந்துட்டு இருக்கு, அதுக்கப்புறமா ராத்திரி கிரகம்ன்றது ஒரு இடம் இருக்கு, ராத்திரியில படுத்துக்கிற இடம்னு ஒரு தனி இடம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடமா எல்லா இடமும் சுத்தி 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 பாக்குற இடம் சுத்தி பார்த்தாலும் நச்சைவதாம் புஷ்யதி சாரு தரிசனம். தீய கண்களை உடையவளாக இருந்துட்டு இருக்கிற சீதா பிராட்டிய அவர் பார்க்கவே இல்லையா. திருஷ்டமந்த புறம் சர்வம் திருஷ்டா ராவண யோஷிதா நசீதா திருஷ்யதே சாத்வி மிருதா ஜாதோ மம ஸ்ரமஹான். இப்போ இந்த அந்தப்புறம் மொத்தம் நான் சுத்தி ஆகிப்போச்சு, இத்தனை அந்தப்புறம் மொத்தம் சுத்தியும் இங்க இருந்துட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கில் இருக்கிற ராட்சசஸ்திரீகள் மொத்த பேரையும் நான் பார்த்தாயிப்போச்சு. ஆனா நசீதா திருஷ்யதே சாத்வி, அந்த சீதைன்ற ஒரு இருக்கா பாருங்கோ,
அவ மாத்திரம் என் கண்ணில் படவே இல்லை. அப்போ நான் என்னதான் பண்ணுவேன், ஆகையால் விரதாஜாதோ மம சிரமா, இந்த 100 யோஜனை தூரம் சமுத்திரத்தை தாண்டி வந்து சாயங்காலெல்லாம் காத்துட்டு இருந்து அந்த லங்கா புத்திரத்தை காத்துட்டு இருக்கிற அந்த ராட்சசி லங்கா அந்த காவல் தெய்வத்தோட சண்டை போட்டு அவள்கிட்ட அடி வாங்கிட்டு இப்படி எல்லாம் வந்து இவ்வளவு தூரம் தேடியும் அவ கிடைக்காதது இருக்க என்னுடைய பரிசிரமம் மொத்தம் வீணா போயிட்டு கிண்ணுமாம் வனராசரவே கதம் வச்சந்தி சங்கத்தாக, நான் போனேன்னாக்கா அவள்கிட்ட போய் என்னன்னு நான் சொல்லுவேன், நானு அவளை சீதா பிராட்டியை நான் பார்க்காத போய் நான் அந்த இடத்துல இவ்வளவு தூரம் 100 யோஜனை தூரம் நான் நடந்து போனேன் தாண்டி போனேன், ஆனா இங்க சீதையை காணும் வெறும வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றதா என்ன பண்றது? அந்த ஜாம்பவான் பாவம் வயசானவ என்னிடத்துல போய் ஒரு பெரிய கௌரவத்தை வச்சு ஒன்னாலதான் முடியும் இந்த சமுத்திரத்தை தாண்ட முடியும், நீதான் சீதையை பார்த்துட்டு வரணும், ராமகாரிய சித்தின்றது ஒன்னாலதான் ஏற்படுமே தவிர வேற ஒருவராலையும் ஏற்படாது அப்படின்லாம் என்ன பெருசா விசேஷமா ஸ்தோத்திரம் பண்ண இந்த இடத்துல சதுரங்கல மாத்திரோப்பி நவகாசகா சவித்தியதை, 4 அங்குலம் இடம் கூட பாக்கி இல்லாமல் மொத்த இடத்தையும் நான் தேடிட்டேன், ஆனா அவ கிடைக்காத போயிட்டா நான் அவளுக்கு என்ன பதில் சொல்றது? கடைசியில கலம்பச்சே ஜாம்பவான் சொல்லிட்டு போற அனுமான் நீ ஒன்னே மாத்திரம் ஒண்ணு நினைச்சுக்கோ நேர் அப்படின்ன, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கிட்ட, இத்தனை கோடிக்கணக்கான வானரர்களுடைய ஜீவனம் பிராணம் மொத்தம் உன் கையில தான் இருக்குன்றத ஞாபகம் வச்சுட்டு நீ காரியம் பண்ணுன்னு சொன்ன. இப்ப நான் வெறும் கையோட போய் நான் சீதையை பார்க்கல, மொத்த இடத்துலமும் தேடி பார்த்துட்டேன், சீதையை காணோம்னு சொல்லி சொன்னமானாக்கா அப்ப என்னதான் சொல்றதுன்னு தெரியலையே, நான் எப்படி பதில் சொல்வேன்னு எங்க பார்த்தாலும் தெரியல. ராட்சசியோ விவிதாச்சார விரூபா விகிருதா ததா திருஷ்டா ஹனுமதாரத்ர நதுதான் ஜனகாத்மஜா, அங்க போனா குரம் குரமா இருந்துருக்கிற ராட்சசியெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் நானு, ஆனா ஒத்து அந்த இடத்துல சீதா பிராட்டியை நான் பார்க்கல. இன்னொரு பக்கம் போகிறேன், ரூபேணா பிரதிமாலோகே பர வித்யாதர ஸ்திரியா திருஷ்டா ஹனுமதா தத்ர நதுரா கவனந்தினி, அங்க ராவணன் யார் யாரையும் எல்லாம் பிடிச்சி அழைக்க வந்திருக்கான், எத்தனையோ வருணகன்னிகள் வித்யாதர ஸ்திரீகள் அவள் எல்லாம் அழைக்க வந்திருக்கான், அவள்லாம் ஆச்சரியமான உருவ புலிவோடு கூட அத்தனை பேரும் அங்க இருந்துட்டு இருக்கா, அவளை எல்லாம் பார்த்ததை தவிர ஆனா சீதா சீதா பிராட்டிய பார்க்கவே இல்லை. பிரமத்ய ராட்சசேந்திரேன நாககன்யா பலாத்ருதா திருஷ்டா ஹனுமதா தத்ர நபா ஜனகநந்தினி, அந்த நாககன்னிகைகள்லாம் அவன் பலாத்கரிச்சு அங்கேருந்து ராவணன் தூக்கி வந்து நாககன்னிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்காளாம், அவளை எல்லாம் பாக்குறார் ஹனுமான், ஆனா நதிருஷ்டாதா ஜனகநந்தினி அந்த ஜனகநந்தினி சீதா பிராட்டிய பார்க்கவே இல்லை. இப்படி எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்காத போயிட்ட உடனே அவர் அந்த புஷ்ப விமானத்து மேல ஏறி நின்றுலாம் தேடி பார்த்தார், ஒன்னும் கிடைக்கல. அவதீரிக்க விமான ஹனுமான் மருத ஆத்மஜா சிந்தா முகஜகாமாக சோகோபகத சேதனா, அப்படியே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுதான், இது என்ன பண்றது இனிமே என்ன பண்றதுன்னு தெரியலையே. அந்த விசாரத்தோட கூட அந்த விமானத்துல இருந்து இறங்கி அவர் முள்ள இப்படி பாக்குறேனா, இன்னும் எங்கேயானா தேடி பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவ்வளவு தூரம் நாம தேடி பார்க்கும் கிடைக்காத போயிருக்கே, சீதா பிராட்டி இன்னும் ஜீவிச்சு இருப்பாளான்னு ஒரு பெரிய சந்தேகம் வந்துருக்கான். லோலிதா வசுதா சர்வா நகபசியாமி ஜானகியும் இத சம்பாத்தினா சீதா ராவணசிய நிவேசனே ஆக்யாதா கிருப்ரராஜேன நகசா திருஷ்யதே நகிம் என்பதாக சம்பாத்தி சொல்லி அனுப்பிச்ச, இங்கதான் லங்காபட்டினத்துல தான் சீதா பிராட்டி இருந்திருக்கான்றத சொல்லி அனுப்பிச்ச, ஆனா நான் இதுல ஒரு 4 அங்குலம் இடம் கூட இல்லாமல் மொத்த இடத்தையும் சுத்தி பார்த்துட்டேன், எங்க பார்த்தாலும் சீதைன்றது காணும், அப்படி இருந்துருக்கே அப்ப சம்பாத்தினார்த்த பொய்யா இருக்குமா, இல்ல சம்பாதி பார்க்கச்சே சீதை இருந்து இப்போ காணாத போயிட்டாளா, என்ன ஆயிருக்கும்னு தெரியலையே எனக்கு. தென்னு சீதாக்க வைதேகி மைதிலி ஜனகாத்மகா உபதிஷ்டேத விவசா ராவணேன கிருதா பல்லாத்து, அவள் இன்னும் கூட ஜீவிச்சு இருப்பாளா என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு விசாரப்பட்டு இருக்கிறான். அவர் ஒரு தீர்மானத்துக்கே வந்துட்டார் முக்கால்வாசி, அபந்துகு பட்சிதா சீதா ராவணேன தபஸ்வினி அசவா ராட்சதேந்திர பத்ரீக ரசிதேக்ஷனா, ஒரு கால் இங்க இருந்து இருக்கிற ராவணனுடைய பந்து வர்க்கத்தினால
சீத்தை சாப்பிட்டு சீத்தையை சாப்பிடப்பட்டவளா ஆயிருப்பாளா, இல்ல இந்த ராட்சசிகள் ராவண பத்னியா இருந்துட்டு இருக்கிற ராட்சசிகள்லாம் அவளை சாப்பிட்டுருப்பாளா, என்ன பண்ணிருப்பான்னு தெரியலையே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வினஷ்டாவா பிரனஷ்டாவா மிருதாவா ஜனகாத்மஜா, அவள் நஷ்டமா இருப்பாளா இல்ல பிராணமே விட்டுருப்பாளா எப்படி இருப்பாள்ன்ற தெரியலையே. இப்ப நான் இங்கேருந்து அங்க போகணும், அங்க போனா இங்க இருக்கிற ஸ்திதியை நான் போய் சொல்லணும், சொல்றதா சொல்லாத இருக்கிறதா, நிவேத்தியமானே தோஷஸ்யாது தோஷஸ்யாத நிவேதனை கதன்னு கலு கருத்தருக்கு விஷமம் பிரதிபாதிமே. இங்க போய் நான் தேடினேன், இவ்வளவு தூரம் தேடினேன், சீத்தை இல்லைன்னு தான் தீர்மானம் ஆகி போச்சு. இந்த லங்காபட்டினம் முழுக்க தேடிட்டேன், 4 அங்குல இடம் கூட இல்ல பாக்கி இல்லாமல் மொத்த இடத்தையும் நான் தேடிட்டேன், சீத்தை இல்ல, சீதா அநேகமா பிராணனை விட்டுருப்பான்னு தோன்றது. இந்த சமயத்தை இந்த சமாச்சாரத்தை போய் அங்க இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு இங்கிருந்து 100 யோஜனை தூரம் தாண்டி சமுத்திரத்தை தாண்டி வந்திருக்கேன், மறுபடியும் 100 யோஜனை தூரம் தாண்டி போய் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கிற அங்கதன் தாம்பவான் அவளுக்கு எல்லாம் சொல்றதா இல்ல சொல்லாத இருக்கிறதா? நிவேத்தியமானே தோஷஸ்யாது தோஷஸ்யாது அநிவேதனை, சொன்னாலும் தப்பு சொல்லாட்டாலும் தப்பு, இப்படிப்பட்ட ஒரு நிலைன்னு நான் இருந்துட்டு இருக்கேன். சொன்னா என்ன ஆகும், சொல்லலைன்னா என்ன ஆகும் அப்படின்றது ஒண்ணு. சொன்னா என்ன ஆகும், என்ன சொன்னா சீதையை காணும், சீதா போயிட்டேன்னு சொன்னாக்க அந்த இருக்கிற அத்தனை பிராண அத்தனை கோடி கணக்குல இருந்துருக்க வானரங்கள் மொத்தம் தன்னுடைய பிராணனை விட்டுட போறது. ஏன்னா சீதைய பார்க்காத சுக்ரீவன் எதிர போய் நிக்கிறதுக்கு அதுகளுக்கு சக்தி கிடையாது. ஆகையால அங்கதன்ல இருந்து ஜாம்பவான்ல இருந்து மொத்த பேரும் பிராணனை விட்டுட போற. சொன்ன சமயத்துல இந்த வானரங்கள்லாம் வராத போயிட்டா சுக்ரீவன் பிராணனை விட்டுட போறது. சுக்ரீவன் பிராணனை விட்டா ராமர் பிராணனை விட்டுருக்குறே, லக்ஷ்மணர் பிராணனை விட்டுருக்குறே, பரதன் பிராணனை விட்டுருக்குறே, எல்லாம் போயிட போறது. இது நிவேத்தியமான இது போய் சொன்னா இப்படி வராதையே போயிட்டோம்னாக்கா, சொல்லாதே இருந்து நான் இங்கேயே இருந்துட்டேன்னாக்கா அவ நிம்மதியா இருப்பாளன்னா, போனவன் இன்னைக்கு போனவன் நாளைக்கு வந்துடணும்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சிருக்கா, நாளைக்கு வரைக்கும் வரலன்னாக்கா அனுமாரம் சேர்ந்து போயிட்டேன்ற மாதிரிதான் தீர்மானம் ஆயிடும். அப்போ அப்பவும் இதே சமாச்சாரம் தான் நடக்க போறது. அதையால இது சொல்றது தேவையில்லையா, சொல்லாத இருக்கிறது தேவையில்லையா, என்ன பண்றதுன்னு தெரியலையே என்று சொல்ற. நிவேத்தியமானே தோஷஸ்யாது தோஷஸ்யாத நிவேதனே கதன்னு கலு கர்த்தவ்யம் விஷமம் பிரதிபாதிமே தத்வாது யதி காகுஸ்தம் வக்ஷ்யாமி பருஷம் வஜஹ ந திருஷ்டேதி மயா சீதா ததஸ்யக்ஷதி ஜீவிதம். அவனிடத்துல போய் சீத காணல, எங்க தேடி பார்த்தாலும் ஆப்பிடல, எனக்கு இனிமே இருப்பான்னு தோணலைன்ற ஒரு வார்த்தையை கணக்கு சொன்னாக்க உடனே அவர் பிராணனை விட்டுடுது. அவர் பிராணனை விட்டேன்னா மொத்த பேரும் பிராணனை விட்டுடுவார். அப்ப என்னதான் பண்றதுன்னு தெரியலையே, இது இதுக்கு என்ன வழின்னே தெரியலையே அப்படின்னா, சோகம் நைவ கமிஷ்காமி கிஷ்கிந்தாம் நகரே மிதா நகிஷாம் அகம் திரட்டும் சுக்ரீவம் மைதிலி சுப்பினா. சரி நான் ஒரே ஒரு நான் இனிமே கட்டாயம் நான் வந்து சீத்தைய பார்க்காமல் அந்த இடத்துக்கு நான் கிஷ்கிந்தைக்கு போவே மாட்டேன், சீத்தைய பார்த்தாதான் கிஷ்கிந்தைக்கு தான் போகும். ஆகையால என்னுடைய நிலை இப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்கு, என்ன செய்யறதுன்னு ரொம்ப விசாரப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்துட்டு இருக்காராம். ஏவம் பகுவிதம் துக்கம் மனசா தாரையன் பகு நாத்திய கட்ச ததாபாரம் சோகஸ்ய கபிகுஞ்சரஹாம். இந்த ஹனுமானுக்கு ஏற்பட்ட கஷ்டம் இருக்கு பாருங்கோ, எவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாதபடியான ஒரு கஷ்டமா இருந்துட்டு இருக்கான். இப்படிக்கு என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியலையே. யாவத் ஸ்ரீதான் பசியாமி ராமபத்னியும் யசஸ்னும் தாவதேதாம் புரியும் லங்காம் விஜயனோமி புனப்புனகாம். கடைசியில ஒரு தீர்மானம் பண்ணிட்டேராம், சரி நான் சீதைய பாக்குற வரைக்கும் திரும்பி திரும்பி மறுபடியும் மறுபடியும் போய் போய் எந்தெந்த மூலம் முடுக்கு எல்லாத்துலயும் போய் போய் நான் தேடுறேன், நான் இந்த லங்கையை விட்டு நான் போறதில்லை. ஏன்னா சம்பாத்தி சொல்லிருக்க நிச்சயமா சீத ராவணனுடைய அந்த புறத்துல தான் இருந்துட்டு இருக்கா, லங்கையில தான் இருந்துட்டு இருக்கான்னு சொல்லியிருக்க. சம்பாத்திக்கு அந்த கண்ணு தீக்ஷணியம் ரொம்ப அதிகம், அவ பார்த்துதான் சொல்லிருக்கப்படினால நிச்சயம் எங்கேயானா இருக்கதான் இருக்க போறா சீத. நான் கட்டாயம் நான் சீத்தைய பார்க்காமல் இந்த லங்கையை விட்டு போறதில்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டுறான். யாவத் சீதாம் நபஸ்யாமி ராமபத்னியும் யசஸ்வினியும் தாவதே தாம் புரியும் லங்காம் விஜயனோமே போன போனாரா. சரி இப்போ தேடணும், எப்படி தேடுறது? நான் இத்தனை நாள் வரைக்கும் நானே காரியம் பண்றதா நினைக்கிறது காரியம் பண்ண, அதாவது ஹனுமான் தன்னுடைய சொந்த ஒரு முறையில ஹனுமானே சீதா பிராட்டியை தேடுறதா நினைச்சிட்டு பண்ண, அதனால கிடைக்கல.
இப்ப நான் சொல்றேன், நான் இங்க இருக்கிற தேவதைகள் பெருமாள் எல்லாரையும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், அவர்கள் என்னை தேட வைக்கிறார்கள் என்கிற எண்ணத்தோட நான் இப்ப காரியத்தை பண்றேன். அந்த அவள் எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணி அவள் எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு மறுபடியும் நான் இந்த சீதையை தேட ஆரம்பிக்கிறேன். இதுக்கு இங்க இருக்கிற இந்த தேவதைகள் எல்லாரும் அனுகிரகம் பண்ணணும், ராமர் அனுகிரகம் பண்ணணும், லக்ஷ்மணர் அனுகிரகம் பண்ணணும், எல்லாரும் சீதா பிராட்டியும் அனுகிரகம் பண்ணணும்னு அவ எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறேன். நமோஸ்து ராமாய லக்ஷ்மணாய தேவி சதஸ்யை ஜனகாத்மஜாயை, நமோஸ்து ருத்ரேந்திரய மாநிலேப்யா, நமோஸ்து சந்திராக்னி மருத்கணேப்யா, நமோஸ்து ராமாய லக்ஷ்மணாய, லக்ஷ்மணோடு கூடி இருந்திருக்கிற ராமனின் பொருட்டு முதல்ல ஒரு நமஸ்காரத்தை பண்ற, அடுத்தது சீதா பிராட்டி சொல்ற, அதுக்கப்புறமா இந்த இடத்துல யார் யாரெல்லாம் எந்த தேவதைகளாக இருந்திருக்கிற ருத்ரன் இந்திரன் வாயு அக்னி சந்திரன் சூரியன்ல இருந்து எல்லாரையும் எல்லாருக்கும் ஒரு பிரணாமம் பண்ணிட்டு இப்ப நான் தேட ஆரம்பிக்கிறேன் என்று சதேபிஷ்டு நமஸ்கிருத்வா சுக்ரீவாயிச்ச மாருதி திச சர்வா சமாலோக்கிய அசோகவனிகாம் பிரதி. தன்னுடைய ராஜாவாக இருந்திருக்கிற தனக்கு குருஸ்தானத்துல இருந்திருக்கிற சுக்ரீவனையும் வணங்கி விட்டு எல்லா பக்கத்துலயும் பார்த்துட்டு அசோகவனிகனுடைய பக்கத்துல பார்த்தேறான். அப்ப பார்த்துட்டு அப்ப தோணித்தான், சரி இந்த இடம் தான் நம்ம இது வரைக்கும் தேடாத இடம், இங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு. சங்கிப்தோயம் மயாத்மா ச ராமார்த்தே ராவணஸ்ய சித்திம் திசந்து மே சர்வே தேவா சசிகணா ஸ்ரீஹான். ராமார்த்தே ராவணஸ்ய சித்திம் திசந்து மே சர்வே தேவா சர்வகணா ஸ்ரீஹ. நான் இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், பெரிய உருவம் எடுத்திருந்தேன், நடுவுல குட்டி உருவம் எடுத்திருந்தேன், இப்படி மாறி மாறி எங்கெங்கோ மாறி உருவங்கள்லாம் எடுத்துண்டு ஒரு இடத்துல மறைஞ்சிண்டும் மறையாமல் தெரிஞ்சிண்டும் தெரியாதபடியும் இப்படி எல்லாம் நான் வந்திருக்கேன். நானு இது வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, ராமனுடைய காரியத்திற்காக வந்திருக்கேன். அப்ப ராம காரியத்திற்காக வந்திருக்கிற எனக்கு எல்லா தேவதைகளும் அனுகிரகம் பண்ணணும். அந்த தேவதைகளுடைய அனுகிரகத்தினால நான் ராம காரியத்தை நல்லபடியா முடிக்கிட்டு போனோம்னு சொல்லி அங்க இருந்திருக்கிற அத்தனை தேவதைகளையும் பிரார்த்தனை பண்றாராம். சித்திம் சர்வாணி பூதானி பூதானான் செய்வய பிரபு தாசியந்தி மம ஏகான்யேபி அதிருஷ்டாக பதிகோச்சராக. எத்தனை தேவதைகள் இருக்கோ அத்தனை தேவதைகளும் நிச்சயமாக எனக்கு சித்தியை கொடுப்பார்கள் என்கிற ஒரு எண்ணத்தோட நான் இப்பொழுது மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறேன். இதோ இங்க இருக்கிற அசோகவனத்தில இத்தனை நாள் வரைக்கும் நான் பார்க்காத இடம் இந்த இடத்துல போய் நான் தேடுறேன்னு சொல்லி அனுமான் சமூர்த்த முகூர்த்தமிவ தியாத்வா மனசா சாதிகம் யதாம் அவப்ளுதோ மகாதேஜா பிராகாரம் தஸ்ய வேஸ்வனா. அந்த அசோகவனன்றது ஒரு இடம், அதுக்கு ஒரு பெரிய மதுளம், அந்த மதில் மேல ஏறாம உள்ள இது சீதா பிராட்டிய மனசுல நினைச்சிட்டு அவர் அந்த மதில் மேல ஏறாம் அந்த ஏறச்சையே இப்ப ஒரு சந்தோஷத்தோட ஏறாம். நிச்சயமா இந்த இடத்துல போனா இத்தனை தேவதைகள் எல்லாம் நாம சேவிச்சுட்டு நாம கிளம்பி வரோம், அத்தனை தேவதைகளும் நமக்கு அனுகிரகம் பண்ண போறா. அவளுடைய அனுகிரகத்தினால இந்த இடத்துல நான் சீதா பிராட்டியை கட்டாயம் கண்டுபிடிச்சிருவேன் என்ற எண்ணத்தோட அந்த இடத்துக்கு பாக்குறோம். அந்த லங்கையிலேயே இந்த அசோகவனம் தான் ரொம்ப ரமணீயமாக அதிரமணீயமாக இருக்கிற இடமா. புஷ்பாவகீர்ணா சிசுதே ஹனுமான் மருதாத்மஜா அசோக வணிகா மத்தே யதா புஷ்பமயோ கிரி. அங்க மரங்கள்லாம் ஒரே மரங்கள் கொடிகள்லாம் புஷ்பங்கள் அப்படியே பூத்து குலுங்கிறது, பழங்களும் புஷ்பங்களும் பூத்து குலுங்கிறது. இவர் குரங்கா இருக்கிறதுனால வானரமா இருக்கிறதுனால அந்த மரத்து நடுவுல இவர் போற, இவர் மேல போனா புஷ்ப விருஷ்டி வருஷிக்கிற மாதிரி இருந்துருக்கான். புஷ்பாவகீர்ணா சிசுபே ஹனுமான் மருதாத்மஜா அசோகவனிகா மத்திய யதா புஷ்பமயோ கிரிஹி. அசோகவனத்தின் நடுவுல ஒரு புஷ்பமயமா இருந்திருக்கிற ஒரு மலை மாதிரி பிரகாசிச்சிருக்க என்று வால்மீகி அந்த ஹனுமான் அசோகவனத்துல சீதா பிராட்டியே தேடுறத சொல்ற. சுபுஷ்பிதாக்ரன் ருச்சிரான் ஸ்ருணாங்குரம் ருச்சிரான் பருணாங்குர பல்வலானே தாபாருஷ்ய மகாவேகா சிம்சபாம் பர்ணசம்ருதாம். அந்த இடத்துல ஒரு சிம்சபா விருட்சம் ஒண்ணு இருந்தது, அது அப்படியே பூத்து குலுங்கிறது, அதுல சின்ன சின்னதா ஒரு பழங்களுக்கெல்லாம் உண்டான
சின்னதாக இருந்துருக்கிற பிஞ்சு விட்டுருக்கு. அந்த இடத்துல அந்த மரத்தை பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துருக்கு. அந்த விருட்சத்தின் மேல அப்படியே தாவி தாவி அந்த செஞ்சுபா விருட்சத்து மேல இது மேலேந்து பார்த்தோம்னாக்க எல்லா இடமும் தெரியும். ஆகையால இது மேலேந்து பார்ப்போம்னுட்டு பாக்குறேன். ஒண்ணு மாத்திரம் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும், ராமர் ஹனுமார் தேடுறது ராத்திரியில. இந்த ராத்திரியில தேடுறதையும் எல்லா இடத்துலயும் தேடணும்னு பாக்குறது, சீதா பிராட்டியை தேடுறது. அங்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா விளக்கெல்லாம் வச்சிருக்கோம். இந்த காட்டுல இந்த இந்த அசோகவனத்துல போய் எப்படி விளக்கெல்லாம் இருக்கும், எப்படி அவர் கண்டுபிடிப்பார் அப்படின்னா அதுவும் தான் நாம இனிமே பார்த்தாதான் தெரியும். அது எப்படி சொல்றார் வால்மீகின்றதுக்கு. அங்கேருந்து மேல ஏறி பாக்குறான், சிம்சுபா விருட்சத்துக்கு மேல பாக்குறான். பார்த்தா கொஞ்ச தூரத்துல நதி தெரியறதா. ராஜமகிஷி நோனமேஷதி ஜானகி இயந்த நளினீதம் விஜசங்கனி சேவிதா சாராமா ராஜமகிஷி ராகவஸ்ய பிரியாசதி வனசஞ்சார குசலா த்ருவமேஷதி ஜானகி. இந்த இடம் இருந்துருக்க அவர் ராத்திரியெல்லாம் தேடி தேடி ஆயிடுச்சு. இப்ப இருக்க போறது இப்ப தேடுற கடைசி காலம் பின்மாத வேலையில தேடுறது. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா சூரியோதயம் ஆயிடும். அந்த சமயத்துல அருணோதயம் ஆனதும் ஆகாந்தமா இருக்கிற ஒரு சன்னிவேசம். அங்க தேடுறதுனால இப்ப இந்த இடத்துல நிச்சயமா கண்டுபிடிச்சிருவாங்க. அங்கேருந்து தூரம் பாக்குறேன், தூரம் பார்த்தாக்க அங்க ஒரு நதி ஓடுறத பாக்குறேன். இந்த நதியில கார்த்தால சீதா பிராட்டி தீர்த்தாமன்றத்துக்கு வருவா. அவ வரது மாத்திரம் இல்ல, இங்க வந்து சந்தியாவந்தனம் பண்றதுக்கோசரம் வருவா. அந்த காலத்துல ஸ்திரீகளுக்கு எல்லாம் கூட சந்தியாவந்தனம் இருந்துட்டு இருக்கு. நதியின் சேபாம் சுபஜலாம் சந்தியா தேவரவன்னி தஸ்யாச்சானுரூபேயம் அசோக வணிகா சுபா. தஸ்யாச்ச அனுரூபா ஈயம் அசோக வணிகா சுபா. சீதா பிராட்டிக்கு ஏற்றதாக இருந்திருக்கு இந்த அசோக வணிகை. இது சுபமானது. ஏன் இதுக்கு அசோக வணிகை? ராவணனுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருந்தா கூட சீதா பிராட்டி இருக்கிற இடமா போயிட்டு அப்படின்னால எங்கெங்கெல்லாம் பிராட்டி இருந்துருக்காளோ அந்த இடம்லாம் சுபமான இடம். ஆகையால இந்த அசோக வணிகையே சுபா என்று சொல்லுகின்ற. எதி ஜீவதி சா தேவி தாராதிப நிபானன ஆகமிஷ்யதி அவசியம் இமாம் சீதஜலாம் நதி. எதி ஜீவதி சா தேவி, அந்த சீதா பிராட்டி கணக்கு ஜீவிச்சு இருப்பாளே ஆனால் நிச்சயமாக இந்த இடத்துக்கு வருவா. இங்க வந்து கார்த்தால சந்தியாவனம் பண்ணிட்டு தான் போவா. ஆகையால நான் இங்கேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் என்று அந்த இடத்துல இருந்து பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கேனா. ஹனுமான் எல்லா இடத்துலயும் அந்த சிம்சுபா விருட்சத்துல இருந்து மேல மேல பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கேனா. அப்போ ஒரு இடத்துல பாக்குறேனாம். சததர்சாவி தூரஸ்தம் சைத்ய பிராசாத மூர்ஜிதம் அத்தே ஸ்தம்பதஹஸ்ரேண ஸ்திதம் கைலாச பாண்டுரம் பிரபாள கிருத்த சோபானம் தப்த காஞ்சன வேதிக்கம் முஷ்ணந்தமிவ சக்ஷூம்ஷி யோகபானமிவ திரியா ததோ மலின சம்வீதாம் ராட்சசீபி சமாவிருதாம் உபவாச கிருஷாந்தீனாம் நிஸ்வசந்தீம் புனஃ புனஃ ததர்ஷ சுக்லபக்ஷாதோ சந்திரரேகாமிவ மலாம். இப்படி பார்த்தா ஒரு இடத்துல ராட்சசிகள் சூழப்பட்டு அவளுக்கு நடுவுல ஒரு ஸ்திரீ இருக்கலாம், ஒரு பெண்மணி. தத்தோ மலின சம்பீதாம் ராட்சசீபி சமாவிருத்தாம் உடம்பெல்லாம் அழுக்கடைஞ்சதாக இருந்துட்டு இருக்கலாம். எத்தனை நாள் சாட்டு எத்தனை நாளோச்சோ தெரியல. உபவாச கிருஷம், உபவாசத்தினால உடம்பு அப்படியே கிருஷமா இருந்துட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்ல, தீனாம் நிச்சசந்தியும் புனஹ புனகா அப்படியே முகத்துல பார்த்தோம்னாக்க துக்கம் தெரியறது. அப்படியே மூச்சை விட்டுன் இருக்காளாம், பெருமூச்சை விட்டுன் இருக்காளாம். ததர்ஷ சுக்லபக்ஷாதோ சந்திரரேகா விவாமலாம். ததர்ஷ சுக்லபக்ஷாதோ சந்திரரேகா விவாமலாம். சுக்லபக்ஷத்தினுடைய ஆதினாக்க மூன்றாம் பிறை சொல்றமோ இல்லையோ, அதுல மூணாம் பிறை பாக்குறது. அதுல மேகங்கள்லாம் ஒண்ணும் இல்லாத இருந்துருக்கிற இடத்துல அந்த மூன்றாம் பிறை பாக்குறதுன்னா மூணாம் பிறை பாக்குறதுக்கு தெரிஞ்சு கண்ணனுக்கு அது தெரியவும் தெரியும், தெரியாத மாதிரியும் இருந்துட்டு இருக்கும். அது பாக்குறதுக்கு ரொம்ப கண்ணல தேஜஸ் போகணும், அப்படி இல்லைன்னா அதை பார்க்க முடியாது. அந்த மாதிரி சீதா பிராட்டி இருந்துட்டு இருக்காளாம், அது பார்க்க முடியாதபடி அவ்வளவு கிருஷமா இருந்துட்டு இருக்காளாம் சீதா பிராட்டி. அந்த சீதா பிராட்டிய பாக்குறாளாம். அஸ்ருபூர்ண முகேந்தீனாம் கிருஷாம் அனகனேன சோகத்யான பராந்தீனாம் நித்யம் துக்கபுரா பராயணாம்.
நல்லா அப்படியே ஜலம் கொட்டுறதான். இது சாம் அனசனைய அவள் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ எத்தனை மாசம் ஆச்சோ தெரியல, அதனால அப்படியே கிருஷமா இருந்துட்டு இருக்க. சோக தியான பரம் தீனாம் நித்தியம் துக்கபராயணாம், அது சோகத்தாலேயே இருந்துட்டு இருக்கா, எப்பவுமே துக்கத்தோடயே இருந்துட்டு இருக்கா. பிரியம் ஜனம பசியந்தீம் பசியந்தீம் ராட்சசீகணம் ஸ்வகணேன மிருகீம் ஹீனாம் ஸ்வகணேனாவிருதாம். அவளுக்கு பிரீத்தி பாத்திரமா இருந்துட்டு இருக்கிறவா யாருமே இல்லாமல் ராட்சசிகளாலே சூழப்பட்டவளாக ஒரு பெண்மணி இருந்துட்டு இருக்காளாம். ஒரு மான் பெண்மான் நாய் கூட்டத்தாலே சூழ்ந்ததாக இருந்துட்டு இருக்கிற பெண்மான் மாதிரி அந்த ராட்சசிகளாலே சூழப்பட்டு சீதா பிராட்டி இருந்துட்டு இருக்காளாம். அவளை பாக்குறா தாம்பிலோக்கிய விசாலாட்சிம் அதிகம் மலினாம் கிருஷாம் தற்கையா மாத சீதேபி காரணை ரூபாதிபி. அப்போ ஹனுமார் தீர்மானம் பண்ணிட்டேரான், இப்படிப்பட்ட லட்சணத்தோட இருந்திருக்கிற ஒரு பெண்மணி, உபவாசத்தினாலே கிருஷமாக இருந்திருக்கிற ஒரு பெண்மணி, அது மட்டுமல்ல துக்கத்தாலே அப்படியே கண்ணில் நீர் வழிந்து கொண்டு எப்பவுமே சோகமாக இருந்திருக்கிற பெண்மணி நிச்சயம் சீதையாகத்தான் இருக்க முடியும் என்று தீர்மானம் பண்ணிட்டாளாம். அவளுடைய சீதையினுடைய திருமுக மண்டலத்தை பாக்குற பூர்ணச்சந்திரான சுப்ரூம் பூர்ணச்சந்திரன் மாதிரி அவளுடைய முகம் நிச்சயமாக இவள் சீதா பிராட்டியா தான் இருந்திருக்கணும். என்ன தாம் சமீட்ச விசாலாட்சிம் ரஜபுத்ரி மனந்திதாம் தற்கயா மாச சீதேதி காரணை வைஜயானி தங்கேஷும் தான் ஆபரண காலானி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்ற ஹனுமான், நாம் இந்த ஹனுமான் சுக்ரீவன் முதலிய ஐந்து குரங்குகள் அந்த ரிஷிமுகத்துல இருந்துட்டு இருக்கச்சே பருவத்தில இருந்துட்டு இருக்கச்சே சீதா பிராட்டி தன்னுடைய ஆபரணங்கள் தான் தன்னுடைய மேல் உத்திரியத்துல முடிஞ்சு கீழே போட்ட அந்த ஆபரணங்கள் பார்த்தேன் நானு, அந்த ஆபரணங்கள் மொத்தம் இந்த சீதா பிராட்டிக்கு தான் பொருத்தமாக இருக்கும்னு தோன்றது. இது கீழே போட்டிருந்த அங்கம் தான் அந்த தோல்விலதான் இப்ப இந்த அந்த இடத்துல பார்த்தா அடையாளம் தெரியுது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆபரணத்தையும் பார்த்தோம்னாக்க இது நிச்சயம் சீதா பிராட்டியாக தான் இருக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டேர் ஹனுமார். உத்தரீயம் நகாசக்தம் ததா திருஷ்டம் பிளவங்கமை பூஷணானி சமுக்கியானி திருஷ்டானி தரணி தலை. அன்னைக்கு பார்த்தமே அந்த பூமியில விழுந்தத இவளுடைய பூஷணங்கள்லாம் அதையும் இதையும் நான் வச்சு ஒத்து பாக்குறேன். அணையை பாப வித்தானி ஸ்னவந்தி ஸ்வனவந்தி மகாந்திச இதம் சிரகிரி தத்வாது வசனங்கிளிஷ்டவத்தரம். இது ரொம்ப நாளா ஒரே புடவைய ஒட்டின்னு இருக்கிறதுனால இவள் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கா, இவள் தான் நிச்சயம் சீதையா தான் இருக்கணும். ஆகையால அஸ்யா தேவியா யதாரூபம் அங்க பிரத்யங்க சௌஷ்டவம் ராமசித யதாரூபம் தஸ்யேய மசுதேக்ஷனா, ராவனுக்கு ஒத்த ஒரு அழகை உடையவளாக இவளும் இருக்கிறபடினால ராமனுக்கு என்னென்ன அங்க சோபம் இருந்துட்டு இருக்கோ அந்த மாதிரி அதே மாதிரி சீதா பிராட்டிக்கு ஒரு ராஜ மகிஷிக்கு இருக்கக்கூடிய சாமுத்ரிகா லட்சணம் மொத்தம் பூர்ணமாக இருக்கிறதுனால இவள் சீதையாகத்தான் இருக்கணும் என்று ராமன் ஹனுமார் தீர்மானம் பண்ணிட்டார். அந்த தீர்மானம் பண்ணதோட மாத்திரமில்ல அப்ப ராமனை பார்த்து ஒரு கோச்சன் செய்யறான். அஸ்யா தேவியா மனஸ்தஸ்மின் கசிதாஸ்யாம் பிரதிஷ்டிதம் தேனேயும் சச்ச தர்மாத்மா முகூர்த்தம் அப்படி ஜீவதி. அஸ்யா தேவியா மனஸ்தஸ்மின் இந்த சீதா பிராட்டியினுடைய மனசு ராமனிடத்துல இருந்துட்டு இருக்கு. ராமனுடைய மனசு எப்படி இருந்துட்டு இருக்கு சீதா பிராட்டியினிடத்துல இருந்துட்டு இருக்கு. இதோட சொல்லிட்டாச்சா சரியா போயிருக்கு. இவா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவாளே நினைச்சுட்டு இருக்கான்னு சொன்னா, ஆனா ராமர் ஒரு பெரிய தப்பு காரியம் பண்ணிட்டேன் அப்படின்னு உடனே ஹனுமான் சொல்றான். ராமர் எப்பவும் தப்பே பண்ணாதவ, அவரை போய் தப்பு காரியம் பண்ணிட்டேன்னு அதுவும் ஹனுமான் சொல்றாரு அப்படின்னு. ஆமா நிச்சயமா அவர் தப்பு காரியம் தான் பண்ணிட்டேன். துஷ்கரம் கிருத்தவான் ராமா சீனோ இதனையா பிரபு
தாரகம் நோகே நவசீதீ துஷ்கரம் கிருத்தவான் ராம சேத்ரீ சீலை. இதுபேரால செய்ய முடியாததான் இருந்திருக்கிற ஒரு காரியத்தை அவர் பண்ணிட்டார். நான் நினைச்சுட்டு இருக்கேன் 100 யோஜன தூரம் இருந்திருக்கிற சமுத்திரத்தை தாண்டி வந்ததுதான் இது செயற்கரிய செயல், பிறர்களே செய்ய முடியாத ஒரு செயல்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். ஆனா பெருமாள் ராமன் என்ன காட்டிலும் செயற்கரிய ஒரு செயலை செஞ்சுட்டார். அப்படின்னு துஷ்கரம் கிருத்தவான் ராமா, ராமன் ஏகதச விரதம், ஏகபத்னி விரதத்தோடு இருந்திருக்கிறவர், பிராட்டி தவிர வேற ஒருவரையும் வேறெடுத்தும் பார்க்காதவராக இருந்திருக்கிறவர், அயோத்தியில இருந்திருக்கிற அத்தனை பெண்மணிகளையும் கௌசல்யாகவே நினைத்து பாவித்து அவர்களுக்கு சுசுரூஷ பண்ணவராக இருந்திருக்கிற ராமன் துஷ்கரம் கிருத்தவான், நீதி பேரால செய்யாத ஒரு காரியத்தை அவர் செஞ்சுட்டேர். என்ன காட்டுக்கு போகச்சே கூட சீதா பிராட்டிய விட்டுட்டு போகாது, சீதா பிராட்டி அழிச்சம் போன 14,000 ராட்சசர்களை அழிக்கச்சே கூட சீதா பிராட்டிய பத்ரமா பார்த்து லட்சுமணர்கிட்ட சொல்லிட்டு போல, அப்படிலாம் பண்ணவர் இப்போ ஒரு பெரிய ஒரு காரியத்தை பண்ணிருக்கே, தப்பு காரியத்தை பண்ணிருக்கே, வேற உத்தரவா பண்ணாத காரியத்தை இவர் பண்ணிருக்கே பண்ணிருக்கேர். இந்த சீதா பிராட்டி இல்லாமல் இவ்வளவு நாள் அவர் இருந்துட்டே கிட்டத்தட்ட 10 மாசமா இருந்துட்டே அவர் பிரபுவாக இருந்திருக்கிறவர், ஒன்னும் தெரியாதவர் இல்ல, லோகத்துக்கெல்லாம் ஒரு தலைவனாக இருந்திருக்கிறவர், இதெல்லாம் மேன்மை படைத்ததுன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கிறவர். அவர் இது ஆணகுதிரை மாதிரி இருந்திருக்கிற ஒரு பிராணியா இல்லாத அவர் லோகத்துல இருந்திருக்க பெண்ணினுடைய வருத்தை தெரியாதவராக இருந்திருக்கிறவர் அவர். அப்படிப்பட்டவர் அவர் துஷ்கரம் கிருத்தவான், அவர் ஒரு பெரிய பிறரால் பண்ண முடியாத காரியத்தை அவர் பண்ணிட்டே. இன்னும் என்னதான் பண்ணேன்றத சொல்லுமே, சொல்லாதே வெறுமையான துஷ்கரம் கிருத்தவான் கீனகா எதனையா பிரபுன்னு சொன்னா உத்தரார்த்தத்துல சொல்றார் வால்மீகி. தாரயத்யாத்மனோ தேகம் ந சோகே நாவசீததி. இன்னும் அவர் பிராணனை வச்சுருக்க இன்னொருத்தரா கணக்கு இருந்தாள்னாக்க இப்பேற்பட்ட ஒரு சீதைய கணக்கு தூக்கி போயிட்டான்னு சொல்லி தெரிஞ்ச மாத்திரத்துல, கேட்ட மாத்திரத்துல பிராணனை விட்டுருக்கணும். அப்படி விடாமல் இன்னும் அவர் பிராணனை வச்சுருக்கார் அப்படின்னு சொன்னமானாக்க கட்டாயம் மீதி பேரெல்லாம் வேற ஒருத்தராலையும் பண்ண முடியாத காரியத்தை ராமர் பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். ராமரையே கோச்சுக்கிறாரா ஹனுமார் இப்ப சீதா பிராட்டிய பார்த்தது. துஷ்கரம் கிருத்தவான் பிரபு தாரயத்யாத்மனோ தேகம் அசோகே நாவசீததி. ஏவம் சீதாம் ததா திருஷ்ட்வா ஹிருஷ்டஹ பவன சம்பவ ஜகாம மனசா ராமம் பிரஜசம் சஜதம் பிரபும். இப்பதான் விச உடனே அவர் ஸ்தோத்திரம் பண்றாராம். இதுதான் ஹனுமார் இடத்துல விசேஷம். இப்படி செய்தைய பார்த்த உடனே இத்தனை நாளா ராமர் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் இப்ப முடிவு வரப்போறது. இப்ப நம்ம சீதையை பார்த்துட்டோம், நாம போய் ராமனிடத்துல சொல்ல போறோம். இத்தனை பேருமா நாம சேர்ந்து வந்து ராமர் லக்ஷ்மணர் எல்லாருமா சேர்ந்து மறுபடியும் ராமரையும் சீதையும் நாம ஒண்ணு சேர்த்து வைக்க போறோம்னு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருக்கோம். அப்படியே ஒரு மனசுக்குள்ள நினைச்சு பாத்துக்கிறேன் சீதையும் ராமனும் ஒன்னா சேர்றத. உடனே அந்த பிரபு ராமன மறுபடியும் சந்தோஷமா கொண்டாடுறான் இவர். இப்படி ஹனுமார் தீர்மானம் பண்ணிட்டே பிரசஸ்யது பிரசஸ்தவ்யாம் சீதாம் தாம் ஹரிபுங்கவஹ குணாபி ராமன் ராமஞ்ச புனச்சிந்தா பரோ பவது. ஒரு கல்யாணம் பண்ணமானாக்க அந்த பொண்ணுக்குள்ளே சொல்லுவாங்க இந்த மேட்ச் சரியா இருக்கா என்னன்றது. இந்த பொண்ணுக்குள்ளேயும் பொண்ணுக்கு ஏற்றதா முதல்ல பார்க்கச்சே ரூபத்தை பார்ப்பா, இந்த பையன் நல்லா நல்லா ஹைட்டா நல்லா நல்லா இருந்துட்டு இருப்பான், அந்த பொண்ணுக்குள்ளவா இருந்தாக்க சிவனும் பார்வதியும் மாட்டம் இருக்குது இது பாக்குறதுக்கு என்னவோ போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். நிசாச சாயங்காலம்னு சொல்லிட்டு ராத்தி இருட்டும் சந்திரனும் மாதிரி இருந்துருக்குன்னு சொல்றது, இந்த மாதிரி இப்படி ஒரு இதுவா அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இது கல்யாணம்னு வந்தா இது முதல்ல சொல்றது ரூபத்தை பசங்களுக்கு சொல்றது, அந்த கல்யாண தம்பத்தியை பாத்துட்டு சொல்லுவா.
அடுத்த ஸ்டேஜில் பார்க்கணும். அவளுக்கு அவ பொண்ணாட்டுக்காரா பிள்ளையாட்டுக்காரா ரெண்டு பேரையும் பார்க்கறது. அவ பொள்ளாட்டுக்காரா பெரிய பொண்ணுக்காரன் பிள்ளையாட்டுக்காரன் ஒரு ஏழையா இருந்துனாக்கா அது தகுந்ததே இல்லாத ஒண்ணு. இல்ல அவ பிடிச்ச சாமியா இருந்துருப்பா, இவங்க ஒண்ணுமே இல்லாத பிராட்டியனா இருந்துருப்பான், இவனுக்கு போய் அந்த சாமி குமாரத்தையே கொடுக்கறதான்னு இப்படி நினைச்சுக்கிறது. இப்படி எல்லாம் ஒரு விசாரம் பண்றதுன்றது எல்லாம் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு, என்னைக்கும் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இத்தனை நாள் வரைக்கும் ஹனுமா சீதையை பார்த்ததில்லை, ராமரை தான் பார்த்தாரு தவிர சீதையை பார்த்ததில்லை. இப்பதான் சீதையை பார்க்கறேன். பார்த்த உடனே இவருக்கு என்னென்ன விசாரம் எல்லாம் பண்ணணுமோ அது மொத்த விசாரமும் கல்யாணத்தின் போது பண்ற விசாரத்தெல்லாம் இப்ப பண்ணிடுறாரு. அவர் என்ன இப்படி பண்ண போறே அப்படின்னா, அந்த அவளுக்கு இருக்கிற அழகு ராமருக்கு இருக்கிற அழகு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாக்குறேன். இங்க சீதா ராமனையே நினைச்சுண்டு அழுதுன்னு இருக்கா. எத்தனை நாளாச்சோ தெரியல குளிச்சு, எத்தனை நாளாச்சோ தெரியல சாப்பிட்டு, அங்க ராமர் சீதையே நினைச்சுண்டு விசாரப்பட்டு இருக்கு. இது ரெண்டையும் நினைச்சுக்கிறாராம். ராமனுடைய குணத்தையும் சீதா பிராட்டியினுடைய குணத்தையும் பார்த்துட்டு இருக்கிறான். கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் சீதா பிராட்டியும் ராமனையும் தியானம் பண்றான். கொஞ்ச நாள் பார்த்துட்டு அப்படியே கண்ணுல தாரதாரையா ஜலம் கொட்டுறதான் ஹனுமா இருக்கு. அப்படியே அழறான், என்ன பண்ணும் அப்படின்னா, மான்யா குருவினீத்திய லக்ஷ்மணஸ்ய குரு பிரியா எது சீதா ஹி துக்கார்த்தா காலோ ஹி துரதிக்ரமஹா. இப்படி இந்த ராட்சசி கூட்டத்தின் நடுவுல இந்த சீதா பிராட்டி இருந்துருக்கா அப்படின்னு சொன்னா, அந்த சீதா பிராட்டி எப்பேற்பட்டவோ எல்லாராலையும் கொண்டாட தகுந்தவளாக இருந்துருக்கா. குருவினீத்திய லக்ஷ்மணஸ்ய மான்யா, லக்ஷ்மணனே கொண்டாடப்பட தகுந்தவனாக இருந்துருக்க. இவளுக்கு லக்ஷ்மணனுக்கு குருவாக இருந்துருக்கவர் ராமர், குரு பிரியையாக இருந்துருக்கவோ சீதை. அந்த எடி சீதாகி துக்கார்த்தா, அந்த சீதைக்கு இப்படிப்பட்ட ஒரு கட்டம் வந்துருச்சோம்னாக்கா அப்புறம் வேற என்னத்த சொல்றது, காலத்தை தான் சொல்லணுமே தவிர காலோகி துரதிக்ரமஹா, காலத்தை யாராலையும் மாற்ற முடியாது. கல்ல எழுத்து எழுதிருக்கிறது எழுதிருக்கிறது போல இருக்கு, இவளுக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு கட்டம் வந்துருப்பேன்னு அவர் சொல்றாராம். இவ ரெண்டு பேரையும் பாக்குறான். துல்யசீல வயோ விரத்தாம் துல்யாபிஜன லட்சணம் ராகவோர் ஹதி வைதேகி சந்தேயம் அதிதேக்ஷணா. ராமனை பார்த்தத நினைச்சுக்கிறேன், இங்க சீதா பிராட்டி எதிர இருக்கிறத பாக்குறேன். இதுதான் வித்தியாசம் இவர் ரெண்டு பேருக்கும். இவ ரெண்டு பேருக்கும் இருக்கிற சுவாவத்தை பாக்குறேன். துல்யசீல வயோ விரத்தாம், ரெண்டு பேருக்கும் சமமான சீலம், சமமான வயசு, சமமான சாரித்திரம் நடத்தை இப்படி இருந்துட்டு இருக்கான். இது சீலம்னா சுவாவம்னு அர்த்தம். அந்த ராமனுக்கு எப்படி சுவாவம் இருந்துட்டு இருக்கோ அந்த மாதிரி அஸ்யா தேவியா மனசஸ்மின் தசகாசியாம் பிரதிஷ்டிதம் என்பதாக, தேவியினுடைய இந்த சீதா பிராட்டியினுடைய மனசுல என்ன இருந்துட்டு இருக்கோ அதுதான் ராமனுடைய மனசுல இருந்துட்டு இருக்கான். இவ ரெண்டு பேருக்கும் மனசுல ஒரு வித்தியாசமே கிடையாதான். ராமன் நினைக்கிறேரான் தோஷம் எத்திச்சா சதாமேத தகர்ஹிதம் என்பதாக சொல்லு, அவனிடத்துல ஏதனா தோஷம் இருந்ததுன்னா கூட அவனுக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு ராமர் நினைக்கிறேரான். அதாவது விபீஷணன் ராட்சச பூண்டுலேருந்து வந்து சரணாகதி பண்றான், ஆனா கூட அவன் ராட்சச வர்க்கத்துல இருந்து வந்தவனாக இருந்தா கூட அவனிடத்துல தோஷமே இருந்ததுன்னா கூட விபீஷணத்து தர்மாத்மான்னு ராட்சச சேஷ்டிதான்னு, விபீஷணன் தர்மாத்மா அவரிடத்துல ராட்சச குணமே எதுவுமே கிடையாது அப்படி நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி இருந்தா கூட அவன் சரணாகதனாக போயிட்டு அப்படின்னால அவனை ரட்சணம் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமைன்னு ராமர் சொல்றேன். ஆனா சீதா பிராட்டி ஒருபடி மேல போடுற, பாப்பானாம்பா சுபானாம்பா வதாரகானாம் பிரபங்கமா காரியம் கருணமாரியன நகச்சின் அபராஜதி. அங்கேயாவது விபீஷணன் சரணாகதின்னு பண்ணா சர்வலோக சரணாய ராகவாய மகாத்மனைன்னு சொல்லி ராமனிடத்துல சரணாகதி பண்றேன்ட்டு அங்கிருந்து லங்கையெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்து ரெண்டு கையும் கூப்பிட்டு அந்தரீஷத்துல இருந்துட்டு ராமனிடத்துல சரணாகதி பண்ணாரு விபீஷணன். ஆனா இங்க ராட்சதி ராமு கடைசியில யுத்தம் முடிஞ்ச பிற்பாடு ஹனுமார் போய் சீதா பிராட்டிய பாக்குறது, அப்போ பார்க்கட்டே அந்த ராட்சதிகள்லாம் மொத்தம் கும்பல் கும்பலா இருந்துட்டு இருக்கு. ராவண வதம் ஆயிடுத்து என்ன ஆகுமோ தெரியல, இனிமே நமக்கு என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு தெரிஞ்சுட்டு இருக்கு. அப்போ சீதா பிராட்டின்ற ஹனுமார் ஒரே ஒரு பிரார்த்தனை பண்ற, ராவண வதம் முடிஞ்சிருக்கு ஆனா இப்போ ஒரு
எனக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு. என்ன பர்மிஷன் உனக்கு வேணும் அப்படின்னு கேக்குற? ஒண்ணுமில்ல, நான் ஒத்தன்தான் இத்தனை ராட்சசிகளும் மிரட்டினதெல்லாம், இனிமே தான் நான் மிரட்டுறதெல்லாம் சொல்ல போறேன். நான் அந்த மிரட்டினதெல்லாம் பார்த்ததெல்லாம் நான் ஒத்தன்தான் பார்த்தவன். இப்படி என் மனசு திருப்தி அடங்கும்படியாக அத்தனை பேரையும் அடிக்கணும், உதைக்கணும், கிள்ளணும், கையால் அடிக்கணும், கும்பாங்குத்து குத்தணும், இப்படி நீ பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு கேட்கறேன். அப்போ சீதா பிராட்டி சொல்றா, பாபானாம்பா சுபானாம்பா வதார்ஹானம் பிளவங்கம காரியம் கருணமாரியான நகத்தில் அபராஜதி, யார் லோகத்துல தப்பு பண்ணாத வாழா இருந்துருக்குறா, இவா என்ன பெருசா தப்பு பண்ணிட்டா, இவாளை போய் நீ அடிக்கணும்னு சொல்றீன்னு. அப்போ ராமரை காட்டிலும் ஒரு கொடி மேலானவளாக இருந்துருக்கா சீதா பிராட்டின்றது ஏற்படுறது. துல்லிய சீலம் என்பதற்கு இவாளுடைய துல்லியத்தினால இவா ரெண்டு பேருக்கும் துல்லிய சமமாக இருந்துருக்கிறது. துல்லிய சீலம் வயசு, அவர் 12 வயசு, ராமருக்கு 12 வயசுன்னா சீதா பிராட்டிக்கு 8 வயசு, 4 வயசுக்குள்ளதான் வித்தியாசம் இருந்துருக்கணுமா. ஆகையால இவா 2 வயசுக்கு வரைச்சு, அதாவது அந்த காலத்துல அது கணக்கு போடுற அதில் வரைச்சு இவாளுல 3ல் 2 பங்கு இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம், அதெல்லாம் சின்ன வயசுல கல்யாணம் பண்றவாளுக்கு அதுல 2 பங்கு அவ அதிகமா இருக்கணும், 1 பங்கு குறவா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லச்சே. 12 இருக்கு 12, 1 பங்குன்றது 4 4 வயசு குறவா இருக்கணும்ன்றதெல்லாம் இருந்துருக்கு. சின்ன வயசுல கல்யாணம் பண்ணாதுனாக்கா 24 வயசு 30 வயசு கல்யாணம் பண்றவாளுக்கெல்லாம் இந்த கணக்கு எல்லாம் போட முடியாது, அந்த போட்டு கணக்காது. ஆகையால இவா ரெண்டு பேருக்கும் வயசு சமமான வயசு, எந்த வயசு எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துருக்குற ஒரு வயசு. தொல்லிய சீல வயோக விருத்தம், அவ ரெண்டு பேருக்கும் உண்டான ஒரு விருத்தம் இருக்க நடத்தை, அது அவளுக்கு ஏற்பட்டதாக இருந்துருக்கு. சீதையை விட்டு ஒரு கணம் கூட நான் இருக்க மாட்டேன்னு ராமர் நினைக்கிறேன். சீதா பிராட்டியும் ராமனை விட்டு ஒரு கணம் கூட இருக்க மாட்டேன்னு சொல்ற. பாஸ்கரேன பிரபாயதா என்பதாக, சூரியனோட விட்டுட்டு சூரியனுடைய காந்தி தனியா பிரிஞ்சு இருக்குமான்னா, அந்த மாதிரி நானும் ராமனை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டேன்னு சீதா பிராட்டி சொல்றேன். இப்படிப்பட்டவர்களாக காமதரிகா லட்சணம் முதலியவைகள்னால இவா ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமைன்றது இருக்கு. இத பாக்குற ஹனுமான் துல்லிய சீலவயோ விரத்தாம் துல்யாபிஜன லட்சணாம் ராகவோர் ஹதி வைதேகீம் தந்தேயம் அசிதே க்ஷணாம். ராகவோர் ஹதி வைதே, இவாளை காட்டுல ராமனை காட்டிலும் சீதைக்கு ஒரு ஏற்றமா, தஞ்சேயம் அசிதே க்ஷணா என்பதாக, அவளுடைய கண்ணழகு இருக்க அந்த கண்ணழகு ராமருக்கு கூட அவ்வளவு இல்லையா. ஆகையால அந்த கண்ணழக விசேஷமாக சொல்றார் இந்த இடத்துல. ஆகையால இவரை பொறுத்த வரைக்கும் அந்த ராகவன் ராமனுக்கு பரவாயில்ல வந்து போனா போட்டு போறது, அதாவது தேவையில்லைன்னு சொல்லி ராமனுக்கு ஆட்டிலுமே ஒருபடி மேலாக இருந்துருக்கா சீதா பிராட்டின்னு இந்த இடத்துல சொல்ற. ஆகையால பாக்குற அஸ்யாஹேதோர் விசாலாட்சியா ஹதோ பரவாயில்ல, இவ்வளவு காரியம் ராமர் பண்ணதெல்லாம் சரியா போயிருக்கு, இவளுக்காக தான் வாலிய வதம் பண்ண, இவளுக்காக தான் விராக வதம் பண்ண, இவளுக்காக தான் கபந்தன வதம் பண்ண, இவளுக்காக தான் ராமன் காட்டுல தெரிஞ்சு, ஆகையால இவளுக்காக தான் கடல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்ன, இவ்வளவு வேணா பண்ணிருக்கலாம். ஏதி ராமஹா சமுத்ராஹம் மேதினியும் பரிவர்த்தையேது அஸ்யாக்கே ஜெகச்சாபி யுத்தம் மொத்தம் சமுத்திரத்தோடு கூடி இருந்துருக்கிறையே இவளுக்காக தியாகம் பண்ணிருந்தா கூட அதுவும் தகும். இவ்வளவு பார்த்துருக்கு என்ன சோபனும் சோபா சோபே. ஆனா பெண்கள் ஒத்து இருந்தாள்னாக்கா அந்த பெண்ணுக்கு அழகு, அது அதாவது அலங்காரம் பண்ணிக்கிறதுனாலயோ நிறைய நகை போட்டுக்கிறதுனாலயோ இதனால எல்லாம் ஒரு அழகே கிடையாது. பெண்ணுக்கு அழகுன்றது என்னன்னா கணவனோட இன்னும் ஒரு அழகு, கணவனை இழந்தோ அல்ல கணவனை விட்டு பிரிந்து இருக்கிறதோ அது பெண்ணுக்கு அழகே இல்லை. அதுதான் இவன் பார்க்க ஏன சோபனார்கான சோபத்தை அந்த ராவனை விட்டு பிரிந்துக்கிறதுனால எவ்வளவோ கொண்டாட வேண்டியதாக இருந்தா கூட, எவ்வளோ அழகா இருக்க வேண்டியவளா இருந்தா கூட அந்த அழகு எதுவும் எழுதாத இல்லைன்னு குறுக்கே ராமா ஹீனோ எதனையா பிரபு தாரயத்தை தேகம் நதுக்கே நாவ செய்தி. ராம ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியத்தை பண்றேன், இந்த சீதா பிராட்டியை விட்டுட்டு கூட பிராணனை வச்சிருக்கே
இது ராமதான் அந்த மாதிரி பண்ணுவே, அவர் மனசு என்ன கல்லுன்னு தெரியலையே எனக்கு. இது அனுமா சொல்ற வார்த்தை. இருந்திருக்கு அந்த புஷ்கர நிலை இருக்கச்சு மொத்தம் பனி பெய்கின்ற அந்த பனியில இருந்திருக்கிற தாமரை புஷ்பம் என்ன இருக்கும், அது கருகி இருக்கும், அது ஒன்றும் மலராகும் கருகி இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கலாம் இப்ப சீதாசிராட்சி. அப்ப சக்கரவர்த்தி ஒரு பட்சி, அந்த பட்சி எப்பவுமே பேடையோடையே தான் சேர்ந்திருக்கும், பேடையும் ஆணும் ஒன்னாவே தான் இருந்துருக்கும். அது பிரிவுன்றதையே அது எப்பவுமே மாறணும். அது ராத்திரி பட்சியோ ஒன்னு வாயில இன்னொரு வாயை வச்சுட்டேதான் தூங்குமா அந்த பேடையும் பட்சினாவே. அதுல அந்த பட்சிக்கு ஒரு பிரிவு வந்தாக்கா பேடைக்கும் ஆணுக்கும் ஒரு பிரிவு வந்தா இப்போ அந்த மாதிரி சீதாசிராட்சி இந்த இடத்துல இருந்துருக்கான்னு அந்த மாதிரி பார்த்து பார்த்து யோசனை பண்ணி நல்லா வேண்டாம் கொட்டுறதான் இப்படி பிரிச்சு பிரிஞ்சிருக்காளே அப்படின்னு அங்கே இன்னும் பார்த்துட்டு இருக்கேன். அதுல என்ன நடக்கிறது அப்படின்னு பாடுறேன். நாம் இப்படி 100 யோஜனை தாண்டி வந்திருக்கோமே, இதுக்கு ஒரு பலன் இல்லை. நாம சீதாசிராட்டிய பார்த்துட்டோம். அதில் பார்க்கறதுக்கே கோரமாக இருந்திருக்கிற அதி பயங்கரமாக இருந்திருக்க ராட்சசிகளாலே சூழப்பட்டவர்களாக அசூழப்பட்டவராக இருந்திருக்க சீத்தையை பார்த்துட்டேன். அந்த சீத்தையை பார்த்த உடனே ராட்சசிகளால் சூழப்பட்டிருக்கிறத பார்த்த உடனே மனசு கஷ்டமா இருக்கு. வராக மிருகசார்த்தூல மகிஷாதி சிவா முகா, ராட்சசி மூஞ்சிலாம் எப்படி இருந்துருக்கு அப்படின்னா ஒண்ணு வரா பல் மாதிரி மூஞ்சி இருந்துருக்கான், ஒண்ணு புலி மாதிரி மூஞ்சி இருந்துருக்கான், ஒரு மகிஷம் மாதிரி மூஞ்சி இருந்துருக்கான், ஏழ்மன் மாதிரி மூஞ்சி இருந்துருக்கான், இப்ப ஒண்ணுக்கு ஆடு மாதிரி மூஞ்சியா பொம்மையில ஒரு மூஞ்ச போட்டுக்கிட்டாங்க. இந்த போட்டுக்கிறது வேற மூஞ்சில மாத்திரம் போட்டுன்னு வருது. அதே பாக்கமா இருக்கு கணக்கு. இந்த மாதிரி குதிரை மாதிரியும் ஆடு மாதிரியும் எறும்பு மாதிரியும் மூஞ்சியோட எதிரை நின்றாக்கா அது எப்படி பாக்குறதுக்கு எவ்வளவு கோரமா இருந்துட்டு இருக்கோம், எவ்வளவு பயங்கரமா இருந்துட்டு இருக்கோம். இவ அப்படி இருந்துட்டு இருக்கா, ஒத்திக்கு பார்த்தா யானை மாதிரி கால இருந்துட்டு இருக்கான், உனக்கு பார்த்தா பிரம்மாண்டமா கால் இருக்கான், உனக்கு பார்த்தா மாடு மாதிரி கால இருந்துட்டு இருக்கான். இப்படி எல்லாம் ஒரு கால், இப்படி எல்லாம் ஒரு மாரோடையும், இப்படி எல்லாம் ஒரு முகத்தோடையும் இப்படி முகத்தோட இருந்து இருக்கலாம். அவ நடுவுல இருந்துருக்கலாம். தேவியம்ரி மந்திதாம் லட்சயா மாதலக்ஷ்மி வாணி அனுபவம் ஜனகாத்மஜாம் இவாள்கள் நடுவுல சீதாசிராட்சி இருக்கிறத பாக்குறேன். இப்பதான் அவரை லக்ஷ்மிவான் ஹனுமான் ஜனகாத்மஜான் சொல்ற, ஹனுமான் லக்ஷ்மிவான்ற ஒரு சப்தத்தோட சொல்ற. உடனே வரைக்கும் அவர் லக்ஷ்மிவான் சப்தத்தையே சொல்லல. ஏன் இப்ப லக்ஷ்மிவான் சொல்றேன்னா, அவருடைய கைக்கு வந்த காரிய சித்தின்றது அவருக்கு ஏற்பட்டு போற சித்தியை இப்ப அவர் போய் சொல்ல போறேன் கண்டெய்ன் சீதையின்னு சொல்ல போறேன். ஆகையால இவர் லக்ஷ்மிவான ஆகிட்டேரான். இவ்வளவு நாள் வரைக்கும் கஷ்டமா இருந்தது. அந்த சீதாசிராட்சி எப்படி இருந்தது, நிஷ்பிரபாம் சோகசம் சப்தாம் மலசம் குலமூர்த்தஜாம் க்ஷண புண்ணியம் சிதம் பூமாம் பூமௌ தாராம் நிபதிதாம் இவாம். ஒரு சோபையும் இல்லாமல் ரொம்ப துக்கத்தோட கூட அழுக்கடைந்து அவர்கள் இருக்காளாம் சீதாசிராட்டி. அந்த சீதாசிராட்டிய பாக்குறாங்கி பங்கதி தேவ விபாதி தனபாதி அவ பிரகாசிக்கவும் பிரகாசிக்கிறா, பிரகாசிக்காதையும் இருக்கா. இது ரெண்டும் இருக்க, இதெல்லாம் ஒண்ணுதான் சொல்ல முடியும். நெருப்பு சுடும் ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு ஒண்ணு சொல்ல முடியுமா? நெருப்பு சுடுன்னா சுடதான் சுடும்,
ஜில்லுன்னு இருக்காது. தண்ணி ஜில்லுன்னு ஜலம் ஜில்லுன்னு இருக்கும்னா அது ஜில்லுன்னு தான் இருக்குமே தவிர தண்ணி சுடாது. ஆனா ஜல் நெருப்பு சுடவும் சுடுறது ஜில்லுன்னு இருக்குன்னா அதே மாதிரிதான் இருக்கு. இந்த இடத்துல அவ பிரகாசிச்சுட்டு இருக்கா, பிரகாசிக்காமலும் இருந்துருக்கா, இது எப்படி இருந்திருக்கேன்னா அவளுக்கு ஏற்பட்ட மகர்ஷிகளுடைய வாக்குல பொய்யே வராது. அப்போ வால்மீகி மகர்ஷியினுடைய வாக்குல மாத்திரம் பொய் வருமா? நான் வராது. அவ பிரகாசிச்சுட்டு இருக்கா, பிரகாசம் இல்லாமலும் இருந்திருக்கா. பிரகாசம் எப்படின்னா இயற்கையாக அவளுக்கு இருக்கின்ற சாமுத்திரிகா லட்சணத்தினால அவள் ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்தவோ ஒரு ராஜாவினுடைய மகிஷி அப்படின்ற ஒரு எண்ணம் பார்த்த உடனேயே தெரிகிறது இது பிரகாசம். அந்த பிரகாசம் இல்லாமைன்றது என்னன்னா செயற்கை. இத்தனை நாளா அவள் குளிக்காமலும் அவள் எத்தனையோ பூஷணங்களை அணிந்து கொண்டு அலங்காரத்தோடு இருக்க வேண்டியவள் அது எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கிறதுனால பிரகாசம் இல்லாமல் இருந்திருக்கான்னு சொல்ல. அப்படிப்பட்ட பார்த்தவள் அந்த அலங்கத்துக்கு பெரிய சந்தோஷம் வந்து பெறான் வந்திருக்கான். பிரஹர்ஷ முதலம் லேபே மாருதி பிரேட்சமை ஹர்ஷஜானோஸ்ரூணி மோச ஹனுமா நமச்சக்ரேஜராகவம் நமஸ்கிருத்வாத்ய லக்ஷ்மணாயுத வீரியவான் சீதா தர்சன சம்ஹிஷ்ட ஹனுமான் சம்ப்ரதோ பவத். ஹனுமானுடைய கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் சுட்டித்தான். நம்ம வந்த காரியம் நாம காரியம் சித்திச்சுட்டு நம்மளையும் மனசுல நினைச்சு அந்த பெருமாள் அனுப்பிச்ச இந்த நெற்றுக்கு போல ஜாம்பவான் இத்தனை கோடி வானரர்களுடைய பிராணனும் உன் கையில தான் இருக்குன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சு வச்சேர அப்படி அவளுடைய ஒரு புண்ணியமான மனசு இருக்க அந்த சுபமான மனசு அந்த மனசு பிரகாரத்துக்கு இப்ப நான் சீதா பிராட்டிய நான் பார்த்துட்டேன், பார்த்தது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் என்று அவர் கண்ணிலிருந்து ஜலம் கொட்டிதான் ஆனந்த கண். எல்லாத்துக்கும் காரணம் சக்ஷத் ராமம் தான் சொல்லிட்டு நமஸ்தவம் நமஸ்தாய லட்சுமணாயிருஷ்டான் அமிர்தோ மொத்தத்தையும் தேடி பார்த்துட்டு எங்கேயும் கிடைக்காத இவ்வளவு நாய் அவசப்பட்ட பிற்பாடு இப்ப சீதா பிராட்டி தான் நிச்சயம் பண்ணிட்டு இந்த சீதா பிராட்டிய பார்த்த உடனே சந்தோஷம் சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கு ராவணன் அங்கிருந்த அசோகவனத்துக்கு வரான் சீதா பிராட்டிய பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ததா விப்ரேக்ஷமாண சவனம் கொஞ்சம் தான் பாக்கி இருந்தது ராத்திரியில. இது எல்லாம் ஒருத்தி முகனாய் திறந்து ஓரிரவில் ஒருத்தி முகனாய் ஒழித்து ஒரு ராத்திரியில நடக்கிறதுன்ற அதே மாதிரி ஒரு ராத்திரியில நடக்கிற நிகழ்ச்சி தான் இங்கேயும் ராமாவதாரத்துலயும் கிருஷ்ணாவதாரத்துல நடந்த மாதிரி. அங்கிருந்து ஒரே பகல் தான், பகல் முடியறதுக்குள்ள நான் கிளம்பி லங்கைக்கு போயிடணும்ன்ற அந்த பால் முடியறதுக்குள்ள சாயங்காலம் வரைக்கும் லங்கைக்கு வந்து சேர்ந்துடுறேன். சாயங்காலம் வரைக்கும் காத்துண்டு அந்த பிரதோஷ காலத்துள்ள லங்கை லங்கைக்குள்ள ஹனுமார் போறேன். போனதோட மாத்திரமில்ல அந்த ராத்திரி மொத்தம் தேடிட்டு அந்த ராத்திரி கடைசி வருது. சதோதி திரியாமாயாம் திரியாமாயாம் தசானனா ராமாயண சங்கிரம்னு ஒரு கிரந்தம் இருந்துட்டு இருக்கு. இந்த ராமாயண சங்கிரம் பசங்களுக்கு அந்த காலத்துல சின்ன வயசுல முதல்ல ராமாயண சங்கிரம் தான் சொல்லி கொடுப்பா. ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கும் அந்த சின்னதா இருந்தா கூட அதுல ராமாயணத்துல இருந்துட்டு மொத்த விஷயமும் வந்துடும். அதோட மாத்திரமில்ல ராமாயணத்துல என்ன மாதிரி பதங்களை பிரயோகம் பண்ணிருக்காளோ அதே பதங்களை பிரயோகம் பண்ணி ஆச்சரியமான ஒரு கிரந்தம் அது. நாங்கெல்லாம் சின்ன வயசுலயே வாசிச்சது அது இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. சதவதீத திரியாமாயாம் திரியாமாயாம் தசான நகான்னு மூணு யாமம் கடந்ததாக திரியாமான்னு ராத்திரிக்கு பேரு,
யாமம்ன்றது ஒரு குறிப்பிட்ட காலானது. அந்த மூணு யாமம், மூணாவது யாமத்துல ராத்திரியினுடைய மூணாவது யாமத்துல தசானந்தன் 10 தலையை கொண்டிருந்தன் இருக்கிற ராவணன் வந்து சேர்ந்தான்னு சொன்னான். அதுதான் இங்கேயும் வால்மீகி சொல்ற. இது திம்மால வேலையில வந்து சேர்ந்திருக்கான் இவனை பாக்குறதுக்கு. அந்த இடத்துல இருந்தா கூட பிரம்மராட்சசன்லாம் இருந்துட்டு இருக்கா. அந்த பிரம்மராட்சசெல்லாம் வேதாத்தியனம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். எல்லாம் வேத சப்தம் கேட்க ஆரம்பிச்சுட்டான் பிம்மால வேலையில. அந்த சமயம் பார்த்து அங்கிருந்து வரானா ராட்சசன் வந்துட்டு இருக்கானா. சசர்வாபரணயுக்தா விபக்ஷய மனுத்தமாம் அவன் சர்வாபரணங்களுடைய எல்லா ஆபரணங்களையும் போட்டு சீதா பிராட்டிய பாக்கணும்னுட்டு அங்கேருந்து வந்துட்டு இருக்கானா. அவன் வரக்கே பார்த்தமானாக்க எத்தனையோ ஒரு 100 ஸ்திரீகள் முன்னாடி வர, பின்னாடி 100 ஸ்திரீகள் வர, இவெல்லாம் எல்லாரும் வந்துட்டே இருந்துட்டு இருக்காளாம். இத்தனை பேர் வந்துட்டு இருக்கா, ஒருத்தர் சில பேர் வழக்கெல்லாம் பிடிச்சிட்டு வர, இன்னொருத்தர் இன்னொருத்தர் எத்தனையோ உபகரணங்கள் எல்லாம் தங்க வட்டியில கொண்டு வர, இப்படி எல்லாரும் சொல்ற அவன் புத்தி கெட்டவன் சீதையின் இடத்திலேயே மனச வச்சு அவனால தள்ளாடிட்டு அப்போ தந்ததர்சமானி ராவணோயம் மகாபாவதுக்கு சஞ்சிந்தியவான் நரகம் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். மேலே சும்மா இது பார்த்து கொஞ்ச நாள் முன்ன சேட்டமே கடிச்சு புசு புசுன்னு மூச்சு விட்டுட்டு படுத்திருந்தாலும் உனேதான் இவன். அங்க பக்கத்துல மந்தோதரி யார ஒருத்தி படுத்திருந்த அவள் பார்த்து நாம சீட்டேன்னு நினைச்சமே சரியில்லை. இப்போ அவள் அவன் தான், அதுதான் இது ராவணனா தான் இருக்கணும், அவன் தான் இங்க வந்துட்டு இருக்கான். ராவணோ எம் மகாபாஹு இது இப்படி தீர்மானம் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்றத வேடிக்கை பார்க்கலாம். அங்கிருந்து ராவணன் வரான். வரச்சையே பாவம், பாவம் உடம்பு மொத்தம் கூணி குறுகிண்டு இந்த துடையினாலையும் கைனாலையும் தன்னுடைய மார்பகத்தெல்லாம் மறைச்சிண்டு அவள் பாவம் உட்கார்ந்து இருக்காளாம். அவள் சதாம் வாசித கேசாந்தாம் சுஸ்ரோணியும் சம்மதஸ்தனியும் இப்படி அவள் இருந்த பார்த்து அவளுடைய சமீபத்துக்கு ராவணன் வந்து சேரலாம். ராவணனை பார்த்த உடனேயே அவர்களுடைய பயமா பிராவேகத வராம் காத்திருக்கிறது காத்திரிக்கத்துல இருந்திருக்கிற வாழ மரங்கள்லாம் எப்படி அப்படியே ஒரு நிலை எல்லாம் ஆடும் அந்த மாதிரி ஆடின் இருக்க உடம்பெல்லாம் நடுங்கிறதான். தன்னுடைய கால்கள்னால தொடையினால ஓடிட்டாலும் கையினால மாறம் ஓடிட்டாலும் அப்படியே அழுதுண்டே இருந்திருக்காள். அப்போ அப்படி அந்த மாதிரி அவ வரலாம். பிரீத்தேனாம் கிருஷாந்தி நாம் அல்பாஹாரம் தபோதனாம் அவ அப்படியே உடம்பு எப்படி இருந்திருக்கு, சாப்பிட்டதே சாப்பிடவே இல்லை, ரொம்ப தான் பொத்தமாக கஷ்டமாக இருந்திருக்கு. இந்த பட்டணத்துல வந்து ஒரு ஆச்சாரமா இருந்த நாட்டு ஒரு பொண்ணுக்கு ரொம்ப அனாச்சாரமா பிண்டமா இருந்துருக்க கல்யாணம் கூட பண்ணாதோ உங்க நாட்டுல உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணுக்கு போன புதுசுல அந்த ஆட்டை பார்த்தா எதை பார்த்தாலும் ஒரே அறுவறுப்பா இருக்கும், எதை பார்த்தாலும் ஒரே எச்சலா இருந்துட்டு இருக்கும், எதை பார்த்தாலும் இப்படி பண்றாலும் இப்படி பண்றாளேன்னு இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் சீதா பிராட்டி இந்த ராவணனுடைய பவனத்துல இங்க வந்து இவ மாட்டின்றாளே அப்படின்னு இத ஹனுமார் அங்க பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கிறான். எல்லாத்தையும் சமீட்சமானாம் ருததீவனிந்திதாம் சுபக்ஷ்மதாம்ராஜத சுக்லலோசனாம் அனுவிரதாம் ராமம்
மதீவமைதிலையும் ராவணஹா ராவணன் தன்னுடைய வதத்தின் பொருட்டாக தனக்கு ஒரு அழிவு ஏற்படுத்துவதற்காகத்தான் சீதா பிராட்டி நாட்டில் இப்ப வந்து சென்றிருக்கான். சீதா பிராட்டி பாத்திரம் ராமர் அனுபவித்த இந்த உடம்பு இன்னொருத்தருடைய கண்ணில படுறதாவதுன்னு சொல்லி அப்படின்னு நடுங்குறான். ராமருக்கே ஏற்பட்டதா இருந்திருக்கிற இந்த சரீரத்தை போய் இன்னொருத்தர் பாக்குறதுன்னு நினைச்சு நடுங்குறான். அவனும் தன்னுடைய பாப விசேஷத்தினால தன்னுடைய அழிவுக்காக சீதா பிராட்டிய வந்து பாக்குறான், வந்து சேர்றான். அவன் சீதா பிராட்டிய அவன் சாந்தோபஜனம் பண்றான். மண்ணுக்கான நாசோரம் குகமான அஸ்தனோதரம் அதிர்சனமிவ ஆத்மானம் பயம் நேதும் இப்படிலாம் பயப்படுவான். சாதாரணமா எடுத்துருக்கோமோ இப்படி இருக்குன்னு தெரியல. என்னத்துக்கு உனக்கு உடம்புலாம் இப்படி நடக்கிறது, உடம்புலாம் இப்படி மாதிரி சொல்றேன் ராமையே தாம் விகாராட்சி பகவன் என்ன நீங்க நினைச்சிருந்து அதுக்கும் பதில் தானே சொல்றான். அவ ஒரு சத்திரிய தர்மம், பிராமண தர்மம், வைச தர்மம், சோதர தர்மம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதிக்கு ஏற்பட்ட தர்மங்கள் எல்லாம் தனக்குள்ளே இருந்தது. ராட்சசாலத்துல ஒரு தர்மம் இருந்துச்சு, அந்த ராட்சச தர்மத்துக்குதான் நான் தர்மோ ரட்சதாம் தீரு சர்வதை ஒண்ணும் பயப்படாத. ராட்சச தர்மம்ன்றது தப்பே கிடையாது. ராட்சசாலை பொறுத்த வரைக்கும் திறன் மனைவியை அடைவதுன்றது அது ஒரு தப்பே கிடையாது. பலாத்காரம் பண்ணி அவர்கள் அடைவதுன்றதுலயும் ஒரு ராட்சச தர்மத்துல அது தப்பு கிடையாது. ஆகையாலதான் நான் பண்ணணும்னா ஒண்ணு ஆசைப்படுறேன். நானு கவனம் பாபர ஸ்ரீனாம் ஹரணம் சம்பிரமச்சவான் இப்படிலாம் வருஷத்தை அவன் சொல்லிட்டு வரான். என்ன காட்டுல மொத்த பேரும் பாரு, எத்தனை பேருண்டோ அத்தனை பேரும் என்ன இடத்துல தோத்தவாதான். இது இப்படி இருந்துருக்கச்சே நான் எல்லா இடத்துக்கும் தேவதைகள்லாம் என் காலில் விழுறான். அந்த பிரபுவா இருந்துருக்கிற குபேரன் கூட நான் சொல்றது பிரகாரம் தான் அவன் நடக்கும். இது நாம சப்தா தேவி வல்வினக விக்ரமகி நகனேன மயா தொல்யா தேஜசா யசசா பிவா எனக்கு சமானமாக ஒரு அல்ப மனுஷனாக இருந்துருக்கிற ராமன் ஆகவே மாட்டான். என்னுடைய தபஸ் நான் எவ்வளவு தபஸ் பண்ணி எவ்வளவு வரன் வாங்கியிருக்கேன் தெரியுமா? என்ன மாதிரி தபஸ் பண்ணவர் கிடையாது ராமன். அது மாத்திரமில்ல, நான் கைலாச சிக்கரத்தையே பேத்தவன் நான். என்னுடைய பலத்துக்கு சமமான பலம் கிடையாது. நான் எத்தனை பேரை ஜெயிச்சிருக்கேன், எனக்கு பராக்கிரமம் எனக்கு தகுந்த மாதிரி பராக்கிரமம் அவனுக்கு கிடையாது. நான் தனேனமயா தொல்யா சரி பணமாவது இருக்கா இதெல்லாம் இல்லாட்டா கூட பரவாயில்ல, பணம் இருந்தா எல்லாத்தையும் அடிச்சும் போயிடும். அதனால பணமாவும் இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. காட்டுல திருத்தி அடிச்சுட்டா அவன அப்படி இருக்கவன் போய் நீ என்னத்துக்கு ஆசைப்படுற? என்னோட ஒன்று என்னுடைய அந்த புறத்துக்கு நீ பிரதான மகிழ்ச்சியாக ஆகணும் என்று ராவணன் சொல்றானா. இது மொத்தத்தையும் கேட்டுருக்கா பாவம் சீதன் சுத்தா சீதா ருத்ரஸ்வராதீனம் அவன் சொன்னதுக்கெல்லாம் முள்ள ஒரு பதில் சொல்றானா ரொம்ப கஷ்டத்தோட. சீதா வேப்பமானா தபஸ்வினி அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கிண்டே இருந்துருக்கான். இந்த நடுங்கின்றது இருந்தாலும் கூட அப்போ அவ் ஒரு வார்த்தை சொல்வார். திருநாமந்தான் அங்க ஒரு புல்லு இருந்தான். அந்த புல்லு கிள்ளி நடுவுல போட்டான். ராவணனுக்கும் தனக்கும் நடுவுல போட்டுட்டு அவ் ஒரு வார்த்தை சொல்வார். திருநாமந்தரதக்ருத்வா என்பதாக அவ கொடுத்துட்டு ஏன்னா ஒரு சிரிச்சுண்டே அவ சொல்றாளாம். இந்த திருநத்தை நடுவுல கொடுக்கறதுக்கு என்ன காரணம் தெரியுமா அப்படின்னா, ஒரு ராஜாவா இருந்திருக்கன்னா ராஜாவுக்கு ஆசனம் போடணும், அது ஒரு நியாயமான ஒரு விஷயம். ராவணனும் இப்ப ராஜாவா இருந்திருக்கான், அவனுக்கு ஆசனம் போடணும், வேற ஒண்ணும் இல்லையே என்ன பண்றதுன்னா இந்த திருநத்தை போட்டு அது ஆசனமா ஆக்குறதுன்றதுக்கோசம் இது போடுறதுன்னு ஒண்ணு சொல்லலாம்.
அந்த ராஜான்ற கௌரவம் கிடையாது இவனுக்கு. இப்போ இவளுக்கு, இப்ப இவளை பொறுத்த வரைக்கும் ஒரு பர புருஷனோட பேசுறதுன்னு வரைச்சு நேர பேசக்கூடாதுன்றதுக்காக அந்த புல்ல நடுவுல போடுறாளாம். அது ஒண்ணு. திருட மந்திரத்தின்னு தன்னுடைய சமீபத்துல ராவணன் வரைச்சு தனக்கு கிட்ட அவன் வரக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு ஒரு தனியா அந்த புல்லா இருந்தா கூட தனக்கு அவனுக்கும் ஒரு இடைவெளி வேணும்ன்றதுக்காக சொல்றது. ஆகையால இப்ப சாதாரணமா பார்த்தோம்னா சாப்பிடுச்சே கூட பக்கத்துல யாரான சாப்பிட்டே இருக்கிறவா அந்த பங்கில ஏந்து போனோம் அப்படின்னு இருந்த நடுவுல ஜலத்தை கொத்து வரும். ஜலத்தை கொத்திட்டோம்னாக்கா அது தனி பங்கி ஆயிடுறதான். இது தர்மசாஸ்திரத்துல சொல்லியிருந்திருக்கு. அது பிரகாரத்துக்கு இவளை பொறுத்த வரைக்கும் இவனும் ராவணனும் தானும் சமானமான ஒரு நிலையில இருக்கக்கூடாதுன்றதுக்காக நடுவுல இந்த புல்ல கிள்ளி போடுறாளாம். திருநா மந்திரத்தை கிருத்தகம் பரமுக நிரீட்சணம்ன்றது இருக்க, அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அது புல்ல போட்டுட்டு அந்த புல்ல பார்த்து சொல்லிட்டு இருக்காளே தவிர ராவணனை பார்த்து சொல்லலையா. இந்த புல்ல பார்த்து சொல்றதுன்னா புல்லுக்கு சமானம் தான் நீயும். அது சைத்தன்யம் இல்லாத இருந்துருக்கு, உன் இடத்துல சைத்தன்யம் இருந்துருக்கு, நீ பாக்குற கதையும் அப்படி பரிசீலிக்கிறது சொல்றான். திருணா மந்திரத்தை கிருத்துவான்னு சொல்லி சொல்றான். இந்த கிருணத்தை அப்படின்னா அஜனா நீ காட்டிலும் இந்த திருணமே மேல் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த திருணத்தை சொல்றாள் புள்ள மாற்ற சொல்றாளாம். அடுத்த வார்த்தை சுச்சிஸ்மிதா ஒரு சிரிப்போடு சொல்றாளாம். என்ன இப்ப பயந்துருக்கா, பயந்துருக்கு எங்க இருந்து இது பெரிய கேள்வி பார்த்தோம். வராது நினைக்கிறாரு, இது நினைக்கிறேன் பதில் சொல்றார். வாக்கு அவன் என்னமோ சொன்னா தன்னை காட்டிலும் பராக்கிறான்னு யாரும் இல்ல, எனக்கு அவன் தான் ஸ்ரேயஸ்னு சீதா பிராட்டிக்கு ஸ்ரேயஸ் ராவணன் சொன்னான். அது என்ன ஆசைப்பட்டேன்னா வந்து நீக்க போறது அதுக்காக சுச்சிஸ்மிதா அப்படின்னு சொன்ன அவ சிரிப்போட சொல்லிருக்கிறது. ஹந்திவன் ரபோஹந்தின் சிரிச்சுண்டே அந்த ராஜாவை அழிக்கிறாளாம். இது மேல சொல்ற சிரிப்பு, இந்த சிரிப்பு வந்திருக்கிற சிரிப்பு இருக்க சாதாரண சிரிப்பு இல்ல. நீ சொல்ற நீ மொத்த பணத்தையும் பராக்கிரமத்தை நான் மோகிச்சு உங்ககிட்ட வந்துருப்போம் நினைச்சுட்டு இருக்கேன்னா எந்த காரணத்தை நான் ராமனை விட்டு நான் ராமஸ்தான் நவலேன நவிக்கிரம நதனேயமாய் சொல்லித்தானே சொல்றீங்க. என்னமாத்தினாலேயோ என்னால பலத்தினாலேயோ என்னுடைய பராக்கிரமத்தினாலேயோ என்னுடைய பணம் என்னுடைய சொன்னீங்க ராமனை பத்தி என்ன தெரிஞ்சுங்க அப்படின்னு ஒரு சேதனமான ஒரு சிரிப்போம். ராமனுடைய பராக்கிரமத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் இந்த சிரிப்பு எல்லாருக்கு கூட அவர் சொல்றாளாம். நான் ஒரே ஒரு உனக்கு நல்லது சொல்றேன், என்னிடத்துல மனசு எடுத்துடும். இனிமே உனக்கு இது நல்லதில்லை. யார் யாரோட சேரணுமோ அவளோட தான் சேரணும். ஒன்று யார் இருக்காளோ அவளோட சேர்க்கோ என்னோட நீ சேர. சுவஜனே பிரிய பண்ணா நீ என்ன ரசத்தி இருந்தாருனாக்கா அவள்கிட்ட பிரச்சியை கொடுத்துக்கோ என்னத்துல பண்ண. நான் பரவார் நான் ராமனுடைய ராமத்தர வேற யாரும் நினைக்காதவனாக இருந்திருக்க மத்தோனோர் வர்த்தியா நான் எப்ப பார்த்தாலும் ராமனை நினைச்சிருக்கான் இருக்கவள் அப்படி இருந்திருக்கிற எண்ணத்துல உன்னுடைய மனசை நீ எடுத்து தயவு செஞ்சு நீ சொல்லலாம். அதுக்கும் கேட்கலாம் பாண்ட இருக்கான் நான் மௌபைக்கி பரியா பரம் தீத்தவ நான் உனக்கு உபயோகப்படும்படியான மனைவியாக நிச்சயமாக ஆக மாட்டேன். நீ வராது இவ்வளவு பெரிய ரகசியமா இருந்துருக்கு. இங்க யாருமே சத்துக்களே இல்லாதவராக இருந்துருக்காளா? இத சந்தோ நவாசி இங்க யாரும் உனக்கு நல்லது கெட்டது உபதேசம் பண்றது யாருமே இல்லையா? இல்ல அப்படி யாரா இருந்து உபதேசம் பண்ணிதான் நீ அதை கேட்காத இருந்துருக்க தெரியுப்பா.
உனக்கு ரொம்ப நீ கணக்கு பழச்சு உனக்கு ஒரே ஒரே சொல்றேன் மித்திர மௌபிகம் ராமஸ்தானம் தெளிச்சதா பந்தம் ஜானிச்சதா போரம் பிரயாசோ புருஷபா விதித்தர்வ தர்மஜா சரணகத தேன மைத்ரி பவதுதே எது ஜீவித்தும் இச்சதி நீ கணக்கு உயிரோடு இருக்கணும்னு கணக்கு ஆசைப்பட்டேனாக்கா ஒரே ஒரு காரியம் பண்ணு ஒன்னால போய் ராமனிடத்துல சரணாகதி பண்ணேன்னா ராமன் தட்சணம் பண்ணுவார் சரணாகதி பண்றதுக்கு உன்னுடைய மனசு இடம் கொடுக்காத போயிட்டுனாக்கா உன்னுடைய கர்வத்தினால இடம் கொடுக்காத போயிட்டுனாக்கா போனா போயிட்டு போறது சுக்ரீவனாக்க நீ போய் அவரோட தோழமை கொள் அப்படி நண்பனாக ஆயிட்டேனா கூட உனக்கு அனுகிரகம் இல்லை இதுதான் உனக்கு நல்லது என்னையும் கொண்டு போய் ராமனோட சேர்த்து விட்டு மாம்சாஸ்மை பிரயத்தோ பூத்வா நெறியாசைத்து மருகத்தி ஏதோ தப்பு பண்ணிட்டேன் நான் சீதையை உன்னிட ஒப்படைச்சிடுறேன்னு சொல்லி என்னை கொண்டு போய் ராமனிடத்திலையும் கொடுத்து ராமனிடத்திலையும் ஒரு நட்பு பாராட்டினேனாக்கா நீ பழச்சு போவ இல்லைன்னா அந்நா தம்பி குருவானா பராம் பிராப்தாபதம் இப்படி பண்ணாது போயிட்டேன்னா உனக்கு பெரிய ஒரு கஷ்டம்தான் வரப்போறது இதுக்கு நான் சொல்லணுமா இருந்தா ஜனஸ்தானத்துல ஒன்னை சேர்ந்த 14,000 ரத்தசாரம் அவர் ஒருத்தர் ஒருத்தராகவே இருந்து அழிச்சது ஞாபகம் வச்சுக்கோ இது சொல்லி சொன்னானா சீதாயா வச்சனம் சுரத்வா பருஷம் ராட்சசைஸ்வர பிரதிவாத சீதாம் விப்ரியம் பிரியதர்சனம் யதா யதா சாந்தயிதாவசிய ஸ்திரீணாம் ததா ததா யதா யதா பிரியம் வக்தா பரிபூத ததா ததா இப்போ கோபம் வந்திருக்கான் என்னமோ போனா போயிட்டு போறதுன்னு சொல்லி இவ்வளவு தூரம் உன்னை சொல்லி நீ என்னோட சேரணும் சேரணும் நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன் நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வாட்டி உன்னை கொலை பண்ணும் மீதி பேரா இருந்தா நான் பண்ணிருப்பேன் நான் ஆனா உனக்காக போனா போயிட்டு வருது சொல்லு தேடு தேடு வதோயுக்தா தவ வைக்கிறாரி வாக்கியானி ஜானி யானி பிரவேசிமாம் என்ன பார்த்து நீ போய் இப்படி எல்லாம் வார்த்தையை நீ சொல்றேன்னு அப்ப சொன்னேன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் பண்ணிருக்கணும் உன்ன போனா போயிட்டு போறதுன்னு சொல்றேன் இப்ப கடைசியில ஒரே ஒரு கெடு குடுக்கிறவன் உனக்கு தொகு மாசம் ரட்சித்தவரையுமே யோகத்தை சேம ரெண்டே ரெண்டு மாசம் தான் உன்னை காப்பாற்ற வந்தான் இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள என்னுடைய அந்த புறத்துக்கு நீ வராத போயிட்டீங்கன்னா மூர்த்தந்து மாதாந்தாம் பர்த்தாரம் பாமனுச்சதி மகத்வம் பிராதராசே சூதா சேர்த்து கண்டசா உன்னை வெட்டி வெட்டி எனக்கு டிஃபன் போட்டுருவா அப்படின்னு சொல்லி ராத்திராசன்றது அது லகுவா இருக்கணும் மத்தியானம் தான் குருவா சாப்பிடணும் காலத்துல பிரவாக கூடாது ஏன்னா சீதா பிராட்டி ராவணனை பொறுத்த வரைக்கும் குருவான ஆகமாட்டே உபாவம் இவளுக்கு வந்து ஒரு ஒரு காரத்தால காலம் கட்டாலும் சாப்பிட்ற மாதிரி ஆகாரமா ஆயிடுவேன் இந்த மாசத்துல ஞாபகமா வச்சுக்கோனி பக்கத்துல இருந்திருக்கிற தேவதன் கல்விகள் கந்தரவகன்யர்கள் வித்யாசிகள் மொத்த பேர் பாக்குறாங்க பார்த்தா வளர்க்கலாம் அப்படியே கண்ட ஜலம் வரதான் பாவம் ஐயோ பாவம் மேட்டரான சீதையோ என்ன தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சில பேரால அது துக்கத்தை வெளிப்படுத்த முடியலையா முதலெல்லாம் துடிக்கிறதா ஓட்ட பிரகாரேபரா சில பேருடைய கண்களால தன்னுடைய கஷ்டத்தை தெரிவிக்கிறாளாம் சில பேர் முகத்தினால தெரிவிக்கிறாளாம் சில பேர் மூச்சு விடுறாளாம் அந்த மூச்சு உரத்தையே தெரியுதா ஐயோ பாவம் இப்படி போய் கஷ்டம் வருவான் இவ போய் மிரட்டானே அப்படின்னுட்டு இவ பாக்குறா சீதா திராடி இவ இவ மிரட்டர்களுக்கெல்லாம் ஒன்னும் பணி இல்லை சீதா திராடி யாருன்றத காமிக்கிறா புத்தவானது எத்தாபம் குதகஸ்தே மோட்சசே யதா துத்தச்ச மாதங்கா சசஸ்த சகிதோ வனே யதா திரதவ கிராமஹா துவம் நீச்ச சசவத்து ஸ்மிருதா என்ன சொன்ன ராமனுக்கும் எனக்கும் கம்பேரே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்க நான் இப்போ ஒண்ணுங்க ரெண்டு பேருக்கு நான் கம்பேர் பண்றேன் நீ எப்படி இருக்க பாரு அப்படின்னு சொல்றா சீதா பிராட்டி ராமன் ஒரு பெரிய யானையா இருந்துன்னாக்க முதல் குட்டி மாதிரி நீ ராமனுக்கு நீங்க அதையால ராமனையும் நீயும் எந்த விதத்திலையும் கம்பேர் பண்ணவே முடியாது அதனால சத்தம் நாகம் நீங்கனால திசை சற்றுஷோ விஷயத்தி அவர் கண்ணல படல நீ அவர் கண்ணல கணக்கு நீ சட்டையானுக்க அடுத்த கணம் நீ இருக்க மாட்ட அதையால நீ தெரிஞ்சுக்கோ
நான் போய் ராமனுடைய பத்னி இருக்கிறேன், என்ன போய் உன்னுடைய அந்தப்புறத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, இது என்ன பெருது? கதம் வியாகரத்தே மாந்தே நஜீகமா பாவசீர்கிட்டேன், என் மாதிரி இப்படி ஒரு தர்ம பத்னியா இருந்திருக்கிற நான் யாரு நினைச்சிருக்கேன்? ராமனுடைய பத்னி துஷா தசரத, தசரதனுடைய மாட்டு பொண்ணு, ஜனகருடைய பொண்ணு, என்ன பார்த்து இப்ப சொல்ற வார்த்தையை சொல்லக்கே உன் நாக்கு ஆரம்பி கல் விழுந்திருக்கணும், இன்னும் விழாது இருந்துருக்க அப்படின்னா சரி, உன்னாலே என்னாலேயே ஒன்னு அழிக்க முடியும், ஒரே நிமிஷத்துல நான் அழிச்சிருவேன் நானு, ஆனா நான் அழிக்காத இருந்துருக்கும் ஒரு காரணத்தினால ராமன் எனக்கு பர்மிஷன் கொடுக்கல. உனக்கு எதனா ஆபத்து வந்ததுன்னாக்கா யார் அந்த ஆபத்துக்கு காரணமா இருக்காளோ அவள் போட்டு சுட்டு எரிச்சுடுன்ற வார்த்தையே அவர் ராமர் சொல்லல. அது சொல்லாததுனால அசந்தேசாத்து ராம சேர்ன ராமனுடைய ஒரு அனுமதி இல்லாததுனால இப்ப நான் சுட்டு எரிக்காத இருந்துருக்கேன். என்னுடைய தபசு வீணாக கூடாதுன்றதுக்காக உன்னை சுட்டி எரிக்காத இருந்திருக்கேன். என்னுடைய தேசத்தினாலேயே உன்னை அப்படியே பஸ்மமா ஆக்கிட முடியும், ஜாக்கிரத நீ என்ன நினைச்சுட்டு இருக்கேன்னா. இப்படி சீத்தை நாள் வரைக்கும் யாருமே இவ்வளவு கோபமான வார்த்தையை கேட்டதே கிடையாது. இவளுடைய சீத்தை சீத்தனுடைய வார்த்தையை கேட்டவுடனே இருக்கிறவங்க அப்படியே பயந்து போயிட்டாராம். பார்த்தனா இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்ட உடனே ராவணன் அப்பவே இந்த கணமே சீத்தையை அழிச்சிடணும்ன்றது பிரயத்னம் பண்ணுவான். குடும்பம் நின்று அப்போ பக்கத்துல இருந்திருக்கிற ராட்சச ஸ்திரீகள்லாம் ராவண இடத்துல சொல்றாங்க, கொஞ்சம் சமயம் போடு, இவங்களுடைய எண்ணம் இருக்கும், எல்லாரும் மாதிரி எல்லாம் இருக்கும், கொஞ்சம் சமயம் போடு, நான் அப்புறமா நான் பாக்குறேன். பூர்த்தி ராவணனை கட்டின்னு சொல்றா, இவளுக்கு போய் என்னத்துக்கு நீ ஆசைப்படுற, நாங்கெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கும், நீ இதுக்கு ரெண்டு ஒரு மனுஷத்திரி போய் ஆசைப்படுறிய, உனக்கு ரோமா ஹோகா இன்னொருத்தி சொல்றாடா, அகாமான் கமயமான சரீரம் சொன்னான், விரும்பாதவரை போய் நீ ஆசைப்பட்டேனா அதனால உனக்கு அனாரோக்கியம் தான் ஏற்படும், விரும்புறவாளாக இருப்பாளோட சேர்ந்தவனாக்கா சந்தோஷம் ஏற்படும், நாங்கெல்லாம் விரும்பி ஒன்னா வரோம், எங்களோட சேர்ந்து நீ சந்தோஷத்தை அடையறதை விட்டு விரும்பாதவர்கிட்ட போய் எனக்கு நீ ஆசைப்படுற, இப்படி எல்லாம் அவளுக்கு சொல்லி அப்படிதான் போகணும்னா கூட நான் அவளுக்கு நல்லபடியே நான் நல்ல புத்திய சொல்றேன் நானு, நீ பக்கம் போயிடுன்னு சொல்லி சொல்றானா. போன மாதிரி கண்ண வச்சுட்டு நயனே கோபால் மார்ஜாதேட்சா ஏன தேவாத்ரயா ஸ்திரிசதி தேவராஜஸ்வநிர்ஜிதா. ராவணன் என்ன நினைச்சுட்டு இருக்க, தேவராஜனையே தோக்கடிச்சவன் இந்த ராவணன், அவனே ஆசைப்படுறான்னா நீ கட்டுக்கு போய் சேர, நீ என்னத்துக்கு இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு உட்காந்துருக்க அப்படின்னா, எஸ் சூரியோ நபதி பீதோ எத்தனை மாறுதான், சூரியன் ஜொலிக்கணும் கூட ராவணன் கேட்டுட்டுதான் ஜொலிக்க முடியும், காத்து வீசணும்னா கூட ராவணனை கேட்காத காத்து வீச முடியாது, அப்படிப்பட்ட அதி பயங்கரமான பராக்கிரமத்தை உடையணும். அவனே உன்னை ஆசைப்படுறான்னு சொன்னாக்க நீ பார்த்துட்டு அவனோட இருந்துட்டு நிம்மதியா இருந்துட்டு போறத விட்டுட்டு நீ என்னத்துக்குமா இப்படி கஷ்டப்படுறேன்னு இந்த ராட்சசிகள் எல்லாம் பார்த்து சீதாக்குறதுல சொல்றவர்கள்தான். மாதம் முதல்ல தான் போச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்ப இதுகளை பார்த்து சொல்றாங்களா, அவளும் நல்ல வார்த்தையா சொல்றான், ஒரு ராட்சசனுக்கு போய் ஒரு மனுஷத்திரி போய் மனைவி ஆக முடியுமா, ராட்சசனுக்கு ராட்சசி தான் மனைவி ஆக முடியும், என்ன போய் சொல்றிய காமம், இப்படி அவன் என்ன வேணா சாப்பிட்டுவானா சாப்பிட்டு போட்டோம், ஆனா நான் கட்டாயம் அவனுக்கு மனைவியா ஆக மாட்டேன், ஹீனோவா ராஜ்யஹீனோவா யோமே பர்த்தா சமய குருகு, என்னுடைய நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி என்னுடைய கணவன் ஒண்ணுமே இல்லாதவனா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், ராஜ்யத்துல இருந்து பிரச்சனா இருந்து ராஜ்யத்துல இருந்து அடிச்சு தெட்டினவனா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், எப்படி இருந்தாலும் அவன் தான் எனக்கு குரு, என்னுடைய கணவனாக இருந்திருக்கிற ராமன் தான் எனக்கு எல்லாம், அதையால அவனை விட்டு நான் வரவே முடியாது, நிச்சயமா சொல்றேன் நானு, அருந்ததியும் விசேஷரும் எப்படியோ, ரோஹிணியும் சசியும் அதாவது சந்திரனும் எப்படியோ, சாவித்திரியும் சத்தியவானும் எப்படியோ, அந்த மாதிரிதான் நானும் ராமனும், நைசதனந்தைசதன்னு சொல்லி நிசத தேசத்து ராஜாவும் நலனும் தமயந்தியும் எப்படியோ அப்படிதான் நானும் ராமனும், அந்த பிரிவு வந்தா கூட
கட்டாயம் நாங்க ரெண்டு பேரும் சேரதான் சேருவோமே தவிர நீங்க வந்து என்னென்ன சொல்லவே சொல்லாதங்கோ நாங்க பண்ணவே மாட்டோம், நான் அவன் ராமனை விட்டு பிரிய மாட்டேன்னா. ஏது துக்கம் செவ்வாக்கியம் எதி சொன்ன கரிஷதி அஸ்மின் முகூர்த்தே பக்ஷயிஷ்யாமே வயம். இப்படி நாங்க சொல்றத நீ கேட்காது போயிட்டு யாருக்கான் அவன் ராவண வரகுமான் நாங்களும் உனக்கு உன்னை சாக்குவோம், இதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. இது என்னடா இப்படி ஒரு இன்சை பண்றாளேன்னா சீதா பிராட்டிக்கு ரொம்ப மனசு கஷ்டம். இது ஒவ்வொருத்தரும் இப்படி வந்து சொல்லிட்டு இருக்காது, என்ன பண்றதுன்னு தெரியலன்னா. நமானுஷி ராட்சச பாரியா பவிக்கும் மிருகத்தை காமும் காதத மாம் சர்வா நகரிஷாமி ஒவ்வொருத்தர நீங்க என்ன வேணா சொல்லுங்கோ, உங்க வார்த்தையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாளா. ஒரே கஷ்டத்தோட மூச்சு விட்டுதான் பாவம். அப்ப சொல்றான் அகாலே துர்லபோ மிருத்யு ஸ்திரியா வா புருஷஸ்ய வா யத்ராமாபி க்ரூராபி ராட்சதீபிஹி இஹார்த்திதாம் ஜீவாமிஹினா ராமேண முகூர்த்தமபி துக்கிதாம். ஆராம அப்படியே துக்கத்தினால ஆராமா லக்ஷ்மணா எங்களுடைய மாமியார் இந்த கௌசல்ய சுமித்ரேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கூட்டு கூட்டு சொல்றார். இது லோக பிரவாதம் இருந்துட்டு இருக்கு, அக்கால பிராணம் கூடாதுன்னு சொல்றது. இப்ப பார்த்தா எனக்கு அக்காலத்துல இப்ப பிராணனை விட்டுள்ளாம் போல தோன்றது, என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னை காட்டிலும் பாக்யஹீனையா பாபம் பண்ணவாழ வேற யாருமே இருக்க மாட்டான்னு தோன்றது. இந்த ஜென்மத்துல நான் எதுவும் பாபம் பண்ணல, எப்பனா ஜென்மாந்தரத்துல பண்ணின பாபம் தான். ஏஷா அல்ப புண்ணியா கிருபணா வினிசிஷ்யத்தான் அநாதவது. ஒரு நாதன் இப்படி ராமனையே நாதனாக பெற்று ஒரு அநாத மாதிரி இத்தனை ராட்சசிகள் நடுவுல நான் தப்பிக்கிறேன்னு என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் அப்படின்னு அவர் ரொம்ப ரொம்ப சோகத்தோட போடுறாளாம். தம் பத்மதல பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் மேநாசம் கிருதஜம் பிரியவாதினம். யாரெல்லாம் பாக்கியம் பண்ணவாளா இருந்திருக்காளோ அவள்லாம் ராமனை பார்த்திருக்க. இந்த ராமன் எப்படிப்பட்ட ராமன், தாமர பூ போன்ற திருக்கண்களை உடைய அவர் நடைய பார்த்தமானா சிம்மம் மாதிரி நிறைய இருந்துருக்கவர். அவர் கிருதஜன் பிரியவாதி, எல்லாருக்கும் நல்லத்தையே பிரியத்தையே சொல்றவராக இருந்திருக்கவர். அப்பேற்பட்டவர் தன்யாஸ்வசி அது பாக்கியம் பண்ணவாள்லாம் பாக்குறா. நான் அந்த பாக்கியம் பண்ணாதவளாக நான் இருந்து பண்ணாதவளாக நான் இருந்துட்டு இருக்கனாலே ஆகையால எனக்கு என்ன கஷ்டம் வந்துருக்கு பாத்தியா. நிகத்துகளும் மானுஷ்யம் நிகத்து பரவசதாம் நசிக்கும் பிராணனையும் ஓட முடியல. எனக்கு ஏற்பட்டது துக்கம் யாருக்குமே வரக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு துக்கம் வந்துட்டு இருக்கேன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காளாம். கடைசியில பாக்குறேன் இது என்ன வேணா ஆயிட்டு போட்டோம், இனிமேல் என்னால பிராணம் சிந்து நான் இருக்க முடியாது. கிருதங்கர்ம முகத்தேனமாம் துதா பிரோதிதா திஷ்டதா ராவணமதே புத்தேனா ஜகாயுஷா எதிமாமுஷ ஜானியா த்வஸ்தமானம் ஏவமேதத் புராவ்ருத்தம் ஆக்யானம் பத்ரவஸ்துவஹ ப்ரவ்யாஹ்ருத விஸ்ரத்தம் பலம் விஷ்ணோ ப்ரவர்த்ததாம் லாபஸ்தேஷாம் ஜயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவஹ ஏஷாம் இந்தி வரஸ்யாமஹ ஹ்ருதயேசு ப்ரதிஷ்டிதஹ காலே வருஷது பர்ஜன்யஹ பிருத்திவீ சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதாஹ ப்ராஹ்மணா சந்து நிர்பயாஹ காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷது வாசவஹ ஸ்ரீரங்கநாதோ ஜயது ஸ்ரீரங்கஸ்ரீஷ்ட வர்த்ததாம் ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹிமஹீஷாஹ கோப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகா ஸமஸ்தாஃ சுகினோ பவந்து. மங்களம் கோசலேந்திராய மகதீய குணாத்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகஸ்யாமள மூர்த்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் விஸ்வாமித்ராந்தரங்காய மிதிலா நகரீபதே பாக்யானாம் பரிபாகாய பவ்ய ரூபாய மங்களம் பித்ருபக்தாய சததம் பிராதிருபிஸ் சஹ சீதயா நந்திதாகில லோகாய ராமபத்ராய மங்களம் தியக்த சாகேதவாசாய சித்ரகூட விஹாரிணே சேவ்யாய சர்வயமினாம் தீரோதாராய மங்களம் சௌமித்ரிநாத ஜானக்யா சாபபாணாதி தாரிணே சம்சேவ்யாய சதா பக்த்யா சுவாமினே மம மங்களம்
தண்டகாரண்ய வாசாய கண்டிதாமர சத்ரவே கிருத்தராஜாய பக்தாய முக்திராஜாஸ்து மங்களம். சாதரம் சபரீ தத்த ஃபலமூலாபிலாஷிணே சௌலபிய பரிபூர்ணாய சத்வோத்ரிக்தாய மங்களம். ஹனுமத் சமவேதாய ஹரீஷாபீஷ்டதாயினே வாலி பிரமதனாயாஸ்து மகாதீராய மங்களம். ஸ்ரீமதே ரகுவீராய சேதுல்லங்கித சிந்தவே ஜிதராட்சதராஜாய ரணதீராய மங்களம். ஆசாத்ய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாய சீதையா ராஜாதிராஜராஜாய ராமபத்ராய மங்களம். மங்களாசாசனபரை மதாச்சாரிய புரோகமை சர்வைஷ்ச பூர்வைராச்சாரியை சத்கிருதாயாஸ்து மங்களம். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பர பிரம்மணே நமஹா.